ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சவுண்ட் எப்படி இருக்குது? பின்னால் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து கேட்குதா? குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி யாராவது வர்றவங்க வந்து பார்க்க வருவாங்க. ஒரு ஷெட்யூல் ஒதுக்கியிருந்தோம், டைம் போட்டிருந்தோம். ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் டைமில் வந்திருந்தார். அப்போ அவர் வந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது வேலையில் இருந்துகிட்டு இருந்தேன். அவர் நம்ம இந்தியர் தான், ஏன்னா அங்கே நிறையா ஃபாரினர்ஸ் தான் மெஜாரிட்டி வருவாங்க. அவர் வந்தவர் வந்து இந்தியர் தான். அப்போ நான் வேறு ஏதாவது வேலையில், ஏன்னா அந்த டைம் படி வராதனால நான் கொஞ்சம் வேறு வேலையில் இருந்தேன். அப்போ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் உட்காந்து நம்ம நூல்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன, என் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அவர், சரி ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். நான் வந்து ஒரு ஆன்மீக, ஏதோ ஒரு பேர் சொன்னார, ஆராய்ச்சியாளர், ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னிட்டு ஒரு பேர் கொடுத்தார் அவர். அப்போ எனக்கு வந்து பொதுவாக இல்லாத ஆன்மீக தேடல் உள்ளவங்க, ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க, நாங்கள் அதை தேடுறேன்னு சொல்லி தேடுதல் உள்ளவங்களாக தான் பொதுவாக வருவாங்க. இவர் ஆராய்ச்சியாளர்னு சொல்கிறாரன்னிட்டு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இங்கே திருவண்ணாமலையில் வந்து நிறைய அந்த மாதிரி நாங்கள் பண்ணுற டைமில் நானும் கூட இது பண்ணும் பொழுது நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், நம்ம கருத்துக்களை வந்து கொஞ்சம் ஃபாரினர்ஸ் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுவோமேங்கிறக்காக தான் திருவண்ணாமலையை செலக்ட் பண்ணோம். அப்புறம் நிறைய பல ஊர்களில் இருந்தும் இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க அங்கே வந்து போகிறாங்களேங்கிறனால அதை செலக்ட் பண்ணோம். நம்ம அங்கே போய் செட்டில் பண்ணால் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு டிசம்பர் டு பிப்ரவரி ஒரு 3-4 மாதத்துக்கு அங்கே நிறைய பல நாடுகளில் இருந்தும் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் நிறையா பேர் வராங்க. ஒரு 25-30 மாஸ்டர்ஸ் வராங்க. வந்து எல்லாருமே இப்படி இந்த மாதிரி முகாம்கள் நடத்துகிறாங்க, ஏதாவது ஒரு முகாம் நடத்துகிறாங்க, இல்லை இன்டர்வியூ ஏதாவது இந்த மாதிரி பர்சனல் டாக் கொடுக்குறாங்க, அப்படியே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வர்றவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்டர், இன்னொரு நாள் ஒரு மாஸ்டர்னு சொல்லி அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த இவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஆன்மீக ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க, நீங்களும் டீச் பண்ணுறீங்க, அதனால் உங்கள்கிட்டயும் ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்திருக்கிறேன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்ன சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ எனக்கு அவர் என்ன சொன்னாருங்கன்னா, நான் வந்து அடிப்படையில் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் ஒரு ஏத்திஸ்ட்டு, அதனால் கடவுளே இருக்காரா இல்லையான்ட்டே நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆன்மீக கூட்டங்கள் நடத்துகிறாங்க, என்ன பயிற்சிகள் பயிற்சி பண்ணுறாங்க, உண்மையில் என்ன தான் பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னார். சரி, அப்போ நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாமோ பண்ணியிருக்கீங்க, இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, நிறையா வரை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அப்படி ஏதாவது வேல்யூபுளாக ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா? தெரிஞ்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சது போக வேறு ஏதாவது எனக்கு பாக்கி இருந்தது, என் கையில் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இந்த கடவுள் இருக்கார், சித்தர்கள் இருக்கிறாங்க, யோகிகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேய் பிசாசுகள் பூதம் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கையே கிடையாது, எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நானும் அதை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தட்டையும். அப்போ சிலவங்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் கேட்கும் பொழுது, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சும்மா நாங்கள் சொல்கிறத நீ கேட்குறதுனாலலாம் உனக்கு அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிடாது, நீ சில பயிற்சி முயற்சிகள் பண்ணணும், பயிற்சி முயற்சிகள் பண்ணி பார்த்தா தான் உனக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும், அதை பற்றி நீ நேருக்கு நேரே தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சிலவங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், சரி அப்போ நீங்கள் வேணால் சில பயிற்சி கொடுங்க, நான் ஒன்றும் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய பயிற்சிகள்லாம் கூட சில பயிற்சிகள் கொடுத்தாங்க. இந்த பயிற்சி நான் பண்ணேன். சரி, அப்படி பண்ணுனதுனால உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இந்த பயிற்சினால் சில விளைவுகள்லாம் எனக்கு கிடைச்சிது,
சில அபூர்வமான ஒளி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சில தெய்வீக காட்சிகள்லாம் தெரிஞ்சது. சில சித்தர்கள், சில கடவுள்கள், இது எல்லாமே கூட அந்த தேவதாம்சங்களில் உள்ள கடவுள்கள் இதெல்லாமே கூட ஒரு காட்சியாக எனக்கு தெரிஞ்சது சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ முதல்ல வந்து எனக்கு வந்து அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. இருந்தாலும் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியல, அப்போ ஒருத்தருக்குமே எல்லாரும் சொல்கிறதெல்லாம் பொய் தாங்கிற மாதிரி தான் என்ன இருந்தது. ஆனால் உண்மையிலே நான் நேருக்கு நேரையவே அதெல்லாம் பார்த்ததுனால உண்மையிலேயே அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவட்ட கேட்டேன், சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னு நினச்சதெல்லாம் இப்போ இருக்குன்னுட்டு நீங்கள் உங்களுக்கே கூட தருது. இப்போ அடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லி கேட்டேன். அப்போ அவர் வினோதமாக ஒரு கேள்வி கேட்டார். இந்த கடவுள் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து முதல்ல டவுட் இல்லை, டவுட் இருந்தது, இப்போ அந்த டவுட் இல்லை, இருக்கிறாங்கிறது தெரியுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக்கில் இந்த ஜெனரல் டயரை வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டாங்க. இப்போ இந்த சித்தர்கள் தெய்வங்கள்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்ததா? இப்போவுமே எங்கே பார்த்தாலும் ஒரே அராஜகமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் இந்த தேவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல? இப்போ நாம் தெருவில் போகிறோம், ஒரு குழந்தை கீழே விழுந்துருதுன்னு சொன்னால் ஒரு சராசரி மனிதன் கூட தூக்கி விடுறது தான் இயல்பு. ஆனால் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தேவர்கள் கண்ணுக்கு தருது, சித்தர்கள் கண்ணுக்கு தருதுன்னு சொன்னால் அவங்க ஏன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா வேண்டாமா சொல்லி அவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். இப்போ நீங்கள் இது யார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இது, நீங்கள் சித்தர்கள் யோகிகளெல்லாம் நீங்கள் கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்போ நேர்லேயே நீங்கள் பார்க்குறீங்க, அவங்ககிட்டே கேட்டீங்கன்னா என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் ஏதாவது வேலைகள் பார்த்தானே சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுருக்கலாம்லான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ தான் அவங்க காட்சிகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு, இன்னும் அவங்ககிட்ட பேசக்கூடிய ஆற்றல் இன்னும் இல்லை, அது இன்னும் டெவலப் ஆகலைன்னார். அப்போ தான் அவர்கிட்ட அந்த மாதிரி இந்த கர்மானா என்னங்கிறத பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இந்த கர்மாங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே கர்மாவை பற்றி நமக்கு ஒரு அளவு ஒரு கேட்டு எல்லாமே நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுன்னு சொன்னால் இந்த கஷ்டம் ஏன் ஏற்பட்டிருக்கு நீ சொல்லும் பொழுது இது நம்ம கர்மா தான் காரணம், நம்ம விதி தான் காரணம், ஆண்டவன் தான் காரணம், இப்படி என்னதோ சும்மா ஜெனரலாக சொல்லிடுவோம். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ அந்த காலத்தில் இதுக்குமே ஒரு சயின்ஸாகவே இந்த கர்மா தியரியை வந்து வச்சுருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை வந்து தர்மப்படி வாழணுங்கிற இதை நிலைநிறுத்துறதுக்காக இந்த கர்மா தியரின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த கர்மா தியரியை பற்றி தான் அன்றைக்கி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கர்மா தியரிங்கிறது சராசரி மனிதர்களுக்கு எப்படியோ நம்ம வகையில் தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் இது இல்லைனாலும் கூட இதோடையும் நம்ம வந்து வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த கர்மா தியரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தப்பில்லை. ஏன்னா நம்ம எந்த மீட்டிங் நடத்தினாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கர்மா தியரியை பற்றி கேள்விகள் வந்துடும். நாம் அதை பற்றி பெருசாக நடத்தலைனாலும் கூட வந்துடும். அதனால் நாமளே அதுக்கு ஒரு டாப்பிக்கை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த கர்மாங்கிறது வந்து நம்ம சாஸ்திரங்களை வந்து கர்மாவை பற்றி என்ன சொல்லுது? இப்போ இந்த கர்மாவை பற்றி அவங்க வந்து ஒரு மூணு விதமாக அதை பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மானா என்ன? இப்போ நமக்கு வந்து எத்தனையோ பிறவிகள் இருக்குது. நம்ம பல பிறவிகள் பிறந்து வந்திருக்கிறோம். போன பிறவியில் ஒன்று இருந்தோம், அதுக்கு முந்தின பிறவியில் ஒன்றா இருந்தோம், இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், அடுத்தாப்பில் என்ன இறப்புக்கு பிறகு என்ன நிறையா பிறவிகள் எடுப்போம் என்கிற மாதிரி பல பிறவிகள் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரிதோ தெரியலையோ அது ஒரு கான்செப்ட். அது நிறைய பிறவிகள் தொடர் பிறவி இருந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் இப்படி என்னென்னா, ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு நிறைய கர்மாக்கள், நம்ம செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் பாவ கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம செஞ்சதனுடைய பலன்
நமக்கு சேர்றதுக்கு பேர் தான் வந்து கர்மான்னு சொல்கிறது. அது நம்ம நிறைய பிறவிகளுடைய மொத்த தொகுப்பு, எல்லா பிறவிகள்லையும் நம்ம என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கோமோ அதனுடைய டோட்டல் பேலன்ஸ், அது வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், இந்த பிஸ்னஸ் எல்லாம் வைண்டப் பண்ணி எல்லா பணத்தையும் எடுத்து கேஷாக மாற்றி பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். இப்போ பேங்கில் வந்து ஒரு 5 கோடி ரூபா நம்ம பணம் நம்ம அக்கௌண்டில் இருக்குது. இந்த 5 கோடி ரூபா தான் நம்முடைய மொத்த சொத்து, வேறு சொத்து நமக்கு கிடையாது. டோட்டல் பேங்க் பேலன்ஸ் வந்து 5 கோடி ரூபா. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லா கர்மாக்களுடைய மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சீத கர்மானி பேர். இப்போ நம்ம பேங்கில் வந்து 5 கோடி ரூபா நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் இருக்குது, நாம் செலவு பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் வித்ரா பண்ணுறோம், ஒரு 1 கோடி ரூபா வித்ரா பண்ணுறோம், ஏதோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஒரு காரியம் இருக்குது நமக்காக வித்ரா பண்ணுறோம். இப்படி நம்ம செலவு பண்ணுறதுக்காக வித்ரா பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மானி பேர். இப்போ நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம், இந்த பிறப்பில் நம்ம என்னென்னலாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் இங்கிறதெல்லாம் டீல் பண்ணுறது வந்து பிராரப்த கர்மானி பேர். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த பணம் 5 கோடி ரூபா பணம் டெபாசிட் இருக்குது, அதில் 1 கோடி ரூபா நம்ம வித்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த எடுத்துகிட்டு வந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். அப்படி செலவு பண்ணும்பொழுது என்னென்னு சொன்னால், சில வகையில் செலவு பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். செலவு பண்ணக்காக எடுத்துகிட்டு வந்தாலுமே கூட அதில் ஒரு 50% நம்ம ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த தொழிலிருந்தும் பழைய எப்படி புதுசாக நமக்கு வருவாய் வருது, நம்ம செலவு பண்ணது போக வருவாய் புதுசாகவும் வருவாய் வருது. அப்படி புதுசாக ஏற்படக்கூடிய வருவாய்க்கு பேர் வந்து ஆகாமிய கர்மானி பேர். அது வந்து இந்த ஜென்மாவில் நாம் புதுசாக ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ஆகாமிய கர்மானி பேர். இப்போ அந்த புதுசாக ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஆகாமிய கர்மா வந்து பழையபடி நம்ம பேங்க் டெபாசிட்டில் போய் சேர்ந்தோம். அது வந்து அதனுடைய பலன் வந்து இந்த ஜென்மாவிலையும் ஏற்படலாம், அடுத்த ஜென்மாவுக்கும் போகலாம். இப்போ நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தால் என்னென்னு சொன்னால் பிராரப்த கர்மாங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜாதக ஜோதிடங்கள் நிட்டு சொல்லி இதெல்லாம் பண்ணுவோம். நேற்று கூட யாரோ கேட்டாங்க, இந்த கரம் இந்த நவக்கிரகங்களை பற்றியெல்லாம் கேட்டாங்க. நவக்கிரகங்களுக்கு வந்து எந்த விதமான ஆற்றல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் விசேஷமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு கணக்கு போடுறதுக்காக ஒரு பிளானட்டரி பொசிஷன் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அந்த உனக்கு வண்டியை வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறீங்க, அப்போ அந்த காரில் உள்ள ஸ்பீடா மீட்டரில் அந்த முள் வந்து 70 கிலோமீட்டர் காட்டிகிட்ருக்கும். காரும் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது, மீட்டர் அந்த மீட்டரும் வந்து 70 கிலோமீட்டர் காட்டிக்கிட்டு இருக்குது, ரெண்டும் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் காரை நீங்கள் பார்க் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ அந்த ஸ்பீடா மீட்டரில் உள்ள அந்த முள்ளை மட்டும் அந்த கண்ணாடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த முள்ளை மட்டும் நீங்கள் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் 70 கிலோ 70 கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் கார் ஓடுமா? அது ஓடாது. கார் ஓடிக்கிட்டு இருக்கிற காரை காட்டுறதுக்காக அமைக்கப்பட்டது மீட்டர். அது இப்போ அதே மாதிரி தானே சொல்லி சொன்னால், இந்த நவக்கிரகங்கள்ங்கிறது எல்லாமே வந்து ஒரு மீட்டர் தான், அவ்வளோதான். நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிற காட்டக்கூடிய ஒரு ஸ்பீடாக மீட்டர் தான். அது ஒரு கணக்குக்காக ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக விடும், அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அந்த ஸ்பீடா மீட்டருக்கு எந்த காரை ஓட்டுறதுக்கான சக்தியெல்லாம் ஸ்பீடா மீட்டருக்கு கிடையாது. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம், என்ன பொசிஷனில் இருக்கிறோம், என்ன மாதிரிலாம் நிகழ்ச்சி நடக்கும்ங்கிறத ஒரு கணக்கு போடுறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷனை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் நம்ம அதுக்கு எந்த விதமான அந்த பிளானட்டரி இதில் பிளானட்ஸுக்கெல்லாம் சக்தி இருக்குமானா, அதுக்கு தனிப்பட்ட சக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம காலங்காலமாக சில அது இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், அது வேறு விஷயம் அது. ஆனால் நம்ம ரியலாக பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. இப்போ உண்மையான சக்தி என்ன எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நம்ம கர்மாவில் தான் எல்லாமே இருக்குது. அந்த கர்மாப்படி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு.
அப்போ கர்மாவை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே வந்து எதை டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது சஞ்சீத கர்மாவை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லாது. சஞ்சீத கர்மாங்கிற நம்ம டோட்டல் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், நமக்கு டோட்டலாக என்னென்ன கர்மாலாம் நமக்கு இருக்குது, வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறதெல்லாம் அது சொல்லாது. இந்த ஜென்மாவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் அனுபவிப்பீங்கிறது தான் அது சொல்லும். அதுதான் அது வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், செலவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை மட்டும் டீல் பண்ணுற வேலையை தான் அந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் பண்ணுது. இப்போ நாம் புதுசாகவும் சில கர்மாக்களை ஏற்பாடு பண்ணுறோம், ஆகாமிய கர்மான்னு சொல்லி புது கர்மாவும் ஏன் பண்ணுறோம். இந்த புது கர்மாவுக்கு வந்து அது நம்ம ஜோதிடங்களில் பார்த்தா அதெல்லாம் இருக்குமான்னு சொன்னால் அது இன்னும் ஏற்படக்கூடவே இல்லை. அந்த கர்மா புதுசாக நாம் என்பது தான் கிரியேட் பண்ணுறோம், அதனால் அதுவுமே வந்து அதில் வராது. அதனால் ஆகாமிய கர்மா வந்து நம்ம எந்த ஜாதி எந்த ஜோதிட ஜாதகத்துலேயுமே இருக்காது, ஆனால் அது புதுசாக கிரியேட் பண்ணுற கர்மா. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து பிரச்சனை என்ன, இந்த நமக்கு நிறைய பிராரப்த கர்மாவில் சரி மோசமான நல்ல விஷயங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை, மோசமான விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி நம்ம பிராரப்த கர்மா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு சரியான ஒரு அதுக்கு தான் ஒரு வழி காட்டணுங்கிறது தான். இப்போ அதுக்காகவே நம்ம வந்து இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் பார்க்குறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி அந்த இதில் கிடைக்குதா, இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்குமா, அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் நல்லாயிருக்குமா, எந்த சாமியை கும்பிட்றது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு ஏதாவது வழிபாடு பண்ணணுமா ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பரிகார அம்சங்கள்ங்கிற மாதிரி அதை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு, நீதிபதி முன்னால் அவரை நிப்பாட்டி வச்சுருக்கு, குற்றவாளியாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, சாட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த குற்றவாளி என்னன்னு சொன்னால், நீதிபதிக்கிட்ட ஒரு ஆஃபர் பண்ணுறாரு, ஐயா எனக்கு சொத்து வந்து பல கோடி ரூபா சொத்து நான் வச்சுருக்கிறேன், அதில் பாதி நான் உங்கள் பேருக்கு எழுதி வச்சிடுறேன், என்னை விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். அவர் அந்த கோர்ட்டாரம் அந்த நீதிபதி என்ன பண்ணிடுறாரு, சரியப்பா நீன்னு சொன்னபடி நடந்துக்க நானும் உன்னை விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. இப்போ இது சரியாக இருக்குமா, இது தர்மமா நியாயமா? இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம கர்மாவிலேருந்து நம்ம வெளிவரணும் விடுபடணும்னு சொல்லி நம்ம பரிகார பூஜைகள் பண்ணுறதுங்கிறது இதே மாதிரி தான். நான் நான் என்னெல்லாமோ பண்ணிட்டேன், ஐயா நான் உனக்கு இதை பண்ணிடுறேன், எனக்கு அதிலிருந்துலாம் என்னை விடுவிச்சு விட்டுரு நின்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு எந்த வித்தியாசமே இல்லை. இப்போ உண்மையிலே வந்து அப்போ நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவித்து தான் தீரணுமா, அதிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு மார்க்கமே இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம மோசமான விஷயங்களை இது பண்ணுறதுக்கு நல்லாமல் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குங்கிற மாதிரியே நல்ல அம்சங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரியே உங்களுக்கு ஜாதகங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களை கிளியராக சொல்லிடுறாங்க, ஐயா உங்களுக்கு 30 வயசில் பல கோடி ரூபா சொத்து உங்களுக்கு கிடைக்கும், நிறைய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு வரும், பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் 30 வயசில் நடக்கும்னுட்டு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் சொல்லிடுறாங்க. இப்போ யாராவது இது வேண்டான்னு சொல்லி பரிகார பூஜை பண்ணுவீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லையேன்னு, 30 வயசுங்கிற கொஞ்சம் அதிகமாகலாம் இருக்குது, கூட ஒரு 5 வயசு முன்னால் வந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், 30 வயசில் நடக்கும்னு சொல்லி ஜாதகம் சொல்லியிருக்கு, நான் வேண்டான்னு சொல்லி எத்த பரிகார பூஜையும் பண்ணலை, ஆனால் நடக்கும்னு சொன்னது நடக்காமல் போயிடும். ஏன் நமக்கு வந்து ஜாதகத்தில் சொல்லியிருக்கு, நம்ம அது வேண்டான்னு சொல்லி ஒன்றுமே நாமளும் பண்ணலை, யாருமே எதுவுமே பண்ணலை, ஆனால் நடக்கும்னு விதிக்கப்பட்டது ஏன் நடக்காமல் போச்சு? அப்போ நம்முடைய நல்ல விஷயங்கள்லையுமே கூட அதை ஏதோ திசை திருப்புறதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்து உங்களை வேலை செய்யுது.
இப்போ அது என்ன சக்தின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பேர் தான் அந்த ஆகாமிய கர்மாங்கிறது. அதுதான் இப்போ உங்களுக்கு நீங்கள் நமக்கு தலைவிதி நல்லாவே இருந்தாலுமே கூட, நீங்கள் உங்களை இப்போ செய்யக்கூடிய செயல்கள் வந்து கொஞ்சம் மோசமான செயல்களாக இருந்தான்னு சொன்னால் உங்கள் தலைவிதியே கூட மாறி போயிடுது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட நல்லது எல்லாமே கூட நல்லது நடக்காமல் போயிடுது. அப்போ நல்லது நடக்காமல் பண்ணுற அளவுக்கு உள்ள சக்தி வந்து இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி மோசமான ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அதையுமே நடக்காமல் பண்ணுறதுக்குள்ள ஆற்றல் இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அப்போ நம்ம கையில் தான் சொன்னால் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய செயல்களை ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் மோசமான விளைவுகளும் வராமல் போயிடும். இப்போ நம்ம இப்படி நல்லதை தடை பண்ணக்கூடிய ஆற்றல் ஆகாமிய கர்மாவுக்கு இருக்கோ, அதே மாதிரி மோசமானது கூட நிகழாமல் பண்ணுறக்கூட ஆற்றலும் இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அதனால் நமக்கு செய்ய உண்மையிலே என்னென்னு சொன்னால், இந்த ஆகாமிய கர்மாவுக்கு முழுக்க முழுக்க நாம தான் அதிகாரம். இது வந்து ஆண்டவனு கூட அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த நவகிரகங்கள் கூட அந்த ஆகாமிய கர்மாவுக்கு பொறுப்பு கிடையாது. இறைவனும் பொறுப்பு கிடையாது. முழுக்க முழுக்க நாம தான் பொறுப்பு. இப்போ எல்லா கர்மாவுமே எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னால், அந்த ஆகாமிய கர்மாவிலேருந்தான் நம்ம எல்லா கர்மாவுமே உருவாகுது. மூலஸ்தானமே அதுதான். அப்போ அந்த மூலஸ்தானத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லாமே சரியாயிரும். அது இந்த இப்போ உள்ள இதுகள்லையுமே சரி பண்ணிடும், பிற்காலத்துலேயுமே அந்த கர்மா வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் நல்லா நடந்துகிட்ருக்கும். அதனால் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆகாமிய கர்மாவில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் தர்மப்படி இருக்கணும். நீங்கள் தர்மத்தை பின்பற்றணும், அறம் செய்ய அறத்தோடு நடக்கணும். ஒரு அறநெறிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த அறநெறிப்படி அந்த அறமே உங்களுக்கு தர்மமே தர்மத்தை தன்னையை காப்பாற்றும். அதனால் நீங்கள் வந்து தர்மத்தை பின்பற்றணும், அறத்தை பின்பற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் வந்து இந்த ஆகாமிய கர்மாங்கக்கூடிய அம்சம் வருது. இப்போ இதை தான் நம்ம ஒரு நூலாகவும் போட்டிருக்கோம். ஆகாமிய கர்மான்னு ஒரு நூல் போட்டிருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சில உதாரணங்கள் அதெல்லாம் இருக்கும். நான் அது எழுதி ரொம்ப நாளாச்சுது, அதனால் அது மறந்து போச்சுது. அதனால் நீங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டவங்க அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு சொன்னால் அதில் பாருங்கள். இப்போ இதில் வந்து இப்போ நிறைய இது பார்த்தான்னு சொன்னால், இப்போ இது வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக செல்லதெல்லாம் நமக்கு டைரெக்டாக பார்க்க முடியாது. இந்த கர்மா வேலை செய்தா வேலை செய்யலையா என்னங்கிறதெல்லாம் நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது. நம்ம அறிவுபூர்வமாகலாம் நம்ம இது வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் இதை நீங்கள் நம்பி நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அது வந்து சரியாக வேலை செய்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். மற்றபடி இப்போ நம்ம வந்து அறிவிப்பை நம்ம நிறைய இதுகளெல்லாம் சொன்னோம். ஞானம் லிபரேஷனை பற்றியெல்லாம் நம்ம நிறையா பேசணும். இப்போ இதெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக நீங்கள் உடனுக்குடனே வெரிஃபை பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த கர்மா தேரி, இந்த மறுபிறவி முற்பிறவி இதுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெரிஃபை உடனே படிஃபை பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஆனால் இதில் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சதை வச்சு பார்க்கும் பொழுது இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானமாக சில விஷயங்களை சொல்கிறோம். அதனால் அதை வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் நல்லது பண்ணுறது தர்மப்படி வாழ்கிறதுங்கிறது வந்து இதுக்காக நீங்கள் வந்து பெருசாக ஒன்று பண்ணல. நம்ம தர்மப்படி வாழ்கிறதுங்கிறது எந்த எல்லா வகையிலையுமே நல்லது தான். அது நம்மக்கூடிய அந்த கர்மா தேரி வந்து தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி, தர்மப்படி வாழ்கிறதுங்கிறது உங்களுக்கும் நல்லது உலகத்துக்குமே நல்லது. அதனால் தர்மப்படி வாழணுங்கிற ஒரு பாடத்தை வந்து ஒரு மெசேஜை வந்து நீங்கள் அந்ததுலேருந்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து இது நீங்கள் நம்ம நேற்று கூட நிறையா கேள்விகள்லாம் கேட்டிங்க. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கிடும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும், இந்த மாதிரி இப்போ வந்து சில பிறவிகள் உண்டா அல்லது அந்த இதுகள்லாம் இருக்கா, கர்மா எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகளாக இது பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பேர் சொல்லிடுவோம். ரெண்டாவது, அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், கர்மாங்கிறதே வந்து இப்போ நிறைய பேர் என்னென்னு சொன்னால், கர்மாங்கிறது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுறாங்க. கர்மாங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், புத்தருடைய லைஃப்பை நம்ம பார்த்த மாதிரிலாம் இல்லை. புத்தர் வந்து நிறைய கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டத்துக்கு காரணம் என்ன? அவர் பண்ண மோசமான கர்மாவா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கஷ்டமே இல்லாமல்
நல்லா மகிழ்ச்சியோடு ஒருத்தரே இருந்துகிட்டு இருந்தார், நல்ல சூழ்நிலையே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அவர் ஞானி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இடிக்க தான் செய்யும். அதனால் கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நம்மளை வந்து நல்ல நிலைக்கே கொண்டு போகுது. இப்போ கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல கர்மாவால் கஷ்டம் உருவாகுமா? இன்னி பார்த்தானு சொன்னால் நல்ல கர்மாவால் கஷ்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல கர்மாவால் நல்ல சூழ்நிலை தான் உருவாகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் லாஜிக்கல் வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துன்பம் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து கர்மாக்களே வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமே வந்தாலுமே அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படுறதில்ல, உங்களை வழி நடத்துறதுக்காக தான், உங்களுக்கு நீங்கள் செய்த ஒரு மோசமான கர்மா கூட உங்களை வழி நடத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா கர்மாவையுமே வந்து நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கூட ஒரு பாசிட்டிவ் சென்ஸாகவே எடுத்து அதை பயன்படுத்திக்கிட்டால் தான் சரியா இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கூட கேட்கலாம். மைக்குள்ளே சரியாக இது பண்ணுதான். அவதார புருஷர்கள் சொல்கிறவங்க அவங்க பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே நல்ல பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. புத்தரும் நல்ல பெற்றோரை தேர்ந்தெடுத்தாங்க, அதேபோல் பரமஹம்சரும் நல்ல பெற்றோரை தேர்ந்தெடுத்தாங்க, விவேகானந்தர் நல்ல பெற்றோரை தேர்ந்தெடுத்து அந்த அவதார புருஷர்களாக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அது அதில் உள்ள விளக்கம் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து இப்போ நிறையாவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறவியே வேண்டாம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிறவியே போதும், பிறவியே வேண்டாம். ஏன்னா இங்கே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது பார்க்குறாங்க. எப்பயோ இந்த கஷ்டமே போதாதே, நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்து இதே கஷ்டத்தை பழையபடி அனுபவிக்கணுமா ங்கிற மாதிரி ஒரு இது தான் நிறையாவிற்கு இருக்கும். அது இப்போதைய நிலையில் அப்படி நமக்கு தோணுது. ஆனால் நம்ம பாடி விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் எப்போ நமக்கு பிறப்பு கிடைக்குமோங்கிறது தான் நமக்கு முதல் யாருக்கு பிறப்பு வேணும்னு கேட்டோம்னா நம்ம எனக்கு தான் முதல்ல வேணும்னு சொல்லி எல்லோரும் வரிசையில் போய் நின்றுறோம். அதனால் அங்கே உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிறவி எடுக்கணும்னு சொல்லி வரும் பொழுது நம்முடைய கர்மாக்களுக்கு தகுந்த பிறவி தான் நமக்கு, நம்ம கர்மாக்களுக்கு தகுந்த பிறவி. சில தெய்வீக சக்திகள் வந்து அந்த பிறப்பை நிர்ணயம் பண்ணுது, நாமளார் நிர்ணயம் பண்ணுறதில்ல. சில தெய்வீக சக்திகள்லாம் சேர்ந்து அந்த கர்மாவை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கர்மாவுக்கு தகுந்த ஒரு பிறப்பை அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ சில அவதார புருஷர்கள்லாம் பிறப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏற்கனவே வந்து ஒரு முக்தி நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இன்பம் அனுபவிக்கிறது துன்பத்துலேருந்து இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த இன்பத்தை நோக்கிற போக்கு அவங்க இருக்காது. அப்போ அவங்க வந்து ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் இது பண்ணுறதுனால அவங்க பிறப்பை தீர்மானம் பண்ணுற சக்தி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் அவதார புருஷர்களாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிறப்பை அவங்க இது பண்ணிவிடலாம். அப்போ எங்கே பிறக்கிறது, யார் யார்கிட்ட பிறக்கிறது, பெற்றோர்களை நிர்ணயம் பண்ணுறது, அவங்க வாழ்கிற பகுதியை வேலை செய்கிற வேலைகள் இதெல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் அவங்க கையில், அவங்களே முடிவு பண்ணிக்கிடலாம். ஒரு சராசரி மனிதர்களை பொறுத்த அளவில் அவங்க கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு தான் இருக்கும். வணக்கம் ஐயா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நீதிபதி பணம் வாங்கிட்டு அதர்ம செயலை பண்ணாருன்னு சொன்னீங்க, அதுக்குண்டான பலனை அவர் அனுபவிப்பாரா? அவரே அனுபவிப்பாரா அந்த கர்மாவை? ஆமாம், பிறகு அதுக்கப்புறம் அவர் பார்த்தேன்னா அது ஒரு கர்மா தானே, தப்பு தானே அது? இல்லை, அவர் தான் அனுபவிப்பார், அவருக்காக வேறு யாரும் அவருடைய சந்ததியை யாரும் அனுபவிப்பாங்க இல்லை. அதாவது இது வந்து கர்மாவை வந்து யார் கர்மா பண்ணுறாங்களோ அந்த கர்ம பலன் அந்த கர்மாவை பண்ணுறவருக்கு தான் சேரும், இன்னொருத்தருக்கு சேராது. ஓகே சார், மிக்க நன்றி. கர்த்தா யாரோ அவர் தான் போக்தா, கர்த்தாவும் போக்தாவும் ஒன்றுன்னு சொல்லி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. இல்லை, உதாரணத்துக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் உங்கள் அப்பா பண்ண பாவம், உங்கள் தாத்தா பண்ண பாவம் உங்களை சேருது. இல்லை, அது வந்து கர்மா உங்களை சேருதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தகப்பனார் யார் உங்களுக்கு? உங்கள் தகப்பனார் ஒருத்தர் இருக்கார், தாய் ஒருத்தர் இருக்காருங்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. இன்னும் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க யாருக்கு தகப்பன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாடிக்கு தான். பாடி வேறு, பாடிக்குள்ளே இருக்க சூட்சும சரீரங்கிறது வேறு. அந்த சூட்சும சரீரம் வந்து அதுக்கு வந்து அதுக்கு தாய் தகப்பனே கிடையாது. அது வந்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த காஸ்மிக் மைண்டு தான் அதுக்குடைய தாய் தகப்பன்னு சொல்கிறது. அதனால் உங்களுக்கு தாய் தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முற்பிறவியில் தான், முற்பிறவி தான் பிற்பிறவிக்கு காரணம்.
அதனால் உங்களுடைய தகப்பனார் தாய் தகப்பன் வந்து நீங்கள் தான், உங்களுக்குடைய தாய் தகப்பன் நீங்களே தான். இந்த இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியை உண்டு பண்ணவங்க தாய் தகப்பனே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நீங்கள் ஒரு உங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி டெய்லர்கிட்ட கொடுத்து ட்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கிடுறீங்க. அந்த டெய்லர் வந்து உங்களை மகன்னு சொன்னான்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அவர் ட்ரெஸ் போட்டு தைச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் தைச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால நீங்கள் அவருக்கு மகனாக முடியுமா? இப்போ அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அந்த சூட்சும சரீரத்துக்கு நம்முடைய தாய் தப்பன் வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்க டெய்லர் தான் அவங்கெல்லாம். டெய்லரை போய் நம்ம தாய் தப்பன் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய இது, அதனால் என்ன சொன்னால், கர்மா வந்து அவங்க பண்ணுற கர்மாலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் வராது. பிள்ளைகள் யார் யார் பண்ணுறாங்களோ அது அவங்கள மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இது யார் அடுத்த காடு பண்ணுறவங்க கர்மம், தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி, யார் பண்ணுற கர்மாவும் யாருக்கும் வராது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஃபிசிக் இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் வந்து, இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் பாதிக்கும். அது இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பாதிக்கிறது தான். இந்த மாதிரி இப்படி வந்து அமானுஷ்யமாக ஒரு கர்மாவாக சேர்ந்து அடுத்த பிறவியில் பாதிக்கணும்னு சொன்னால், அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் அம்சம் தான், ஒரு இண்டிவிஜுவல் சரீரம் தான். அது நமக்கு தொடர்புங்கிறது வேற யாருமே கிடையாது. நம்ம தாய் தகப்பன் வந்து உண்மையிலேயே நம்முடைய தாய் தகப்பனே கிடையாது. நன்றி. நமக்கு விருப்பம் இல்லாது நமக்கு துன்பம் தரக்கூடிய எல்லா விளைவுகளுமே நம்ம கர்மான்னு எடுத்துக்கலாமா? நம்மளோட நேரடி தொடர்பு இல்லை அந்த செயலில், அந்த நடந்திருக்க நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ ஒன்று, அது வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது, கர்மான்னு எடுத்துக்கிறதா? அதான், நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கர்மாவால் ஏற்படுதுன்னு எடுத்துக்கிறது. ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு என்னென்ன சூழ்நிலை, நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லு, கேட்குறேன். நல்லது நல்ல விஷயமும் சரி, கெட்ட விஷயமும் சரிங்க, ரெண்டையுமே கேட்குறேன். அது எல்லா விஷயமுமே உங்களை சுற்றி உங்களை அறியாமலே தானாகவே ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? ஒரு தானாகவே வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்மாவை காரணம்னு எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலையில் எப்படி நீங்கள் செயல்படுறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சூழ்நிலையை உருவாக்குறது உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும், அதெல்லாம் கர்மானே எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, முடிஞ்சு போனது எல்லாமே கர்மானே எடுத்துக்கலாம். எது எதெல்லாம் நடந்து முடிஞ்சு போயிருதோ, முடிஞ்சு போனதெல்லாம் கர்மாப்படி நடந்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். முன்னோர்கள் உள்ள அந்த குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்க வருது இல்லையா? இது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஜெனட்டிக் ரீதியாக உள்ள அந்த பிறவி, அந்த பிற அந்த கர்மா, அந்த பிறவி, அந்த குணாதிசயங்கள்லாம் ஜெனட்டிக் ரீதியாக வரும்போது, தக்கார் தகவலர் என்பார் அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு கூட குரல் சொல்லுது. அப்போ அதனுடைய பாதிப்புலாம் நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம்ல, அதனுடைய விளக்கம். அதாவது நீங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறவிகள் அமையலாம். அந்த அமையும் பொழுது ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமையலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி உள்ள பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பிறக்கலாம். அதுக்கு முன்னால் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஆனால் உங்களுடைய அதே நேரத்தில் உங்கள் அந்த சூழ்நிலை தான் அப்படி அமையுமே ஒழிய, உங்களுக்குன்னு சொல்லி சில இயல்புகள் உங்களுக்கு இருக்குது. அது வந்து பாரம்பரியம், இந்த பாரம்பரியம் இல்லாதபடி உங்களுடைய முற்பிறவிக்கில் உள்ள இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காரண சரீரமாக உங்களுக்குள்ளே வரும். இந்த காரணமாக சரீரமாக இருக்கிறதா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய முற்பிறவியில் உள்ள இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சில இயல்புகள்லாம் வரும். அது வந்து உங்கள் இப்போ ஃபேமிலியிலேருந்து வர்றது இருக்காது. ஓரளவு அது எதுவும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒரு பிறப்பு உங்களுக்கு அமையலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய இயல்பு வந்து முற்பிறவிலிருந்தே தொடர்ந்து வரும். காரணம் வந்து கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, புதிதாக தேடுதல் ஏன் தேவைப்படுகிறது? எது புரிதல் புரிதலோ அதற்கான தேடுதல் ஏன் தேவைப்படுது? கர்மான்னு பேசாமல் இருந்த வேண்டியதான நம்ம? இல்லை, நீங்கள் பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம அந்த கர்மாவில் தான் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், எப்படி பண்ணுறதுங்கிறது, நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம எப்படி பண்ணும்போது, இப்போ இதில் நோக்கமே என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே லிபரேஷன் அடைகிறது தான் நோக்கம். இப்போ நம்ம கர்மா தியரியுமே கூட என்னென்னு சொன்னால், உங்களை வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கறது, ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுங்க கூட அப்படியாவது பண்ணி உங்களுக்கு அந்த லிபரேஷனுக்கு எல்லோரும் வந்துடட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த இயற்கையை வந்து எல்லாருக்கும் ஒத்துழைக்கிறது. அப்போ உண்மையிலே நீங்கள் லிபரேஷன் அடைகிறது தான் இருக்கிறதுலையே சிறப்பு. அந்த லிபரேஷன் அடைஞ்ச பிறகு நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் வந்து நிஷ்காமிய கர்மாவாக மாறிடுது. அது வந்து சாதாரண கர்மாவாக வராது, நிஷ்காமிய கர்மானிட்டு பேர் அதுக்கு.
நீங்கள் இல்லை போ எந்த பலன்லையுமே பலனில் பற்றில்லாத ஒரு கர்மாங்கிற மாதிரி அது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுது. அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் ஏன்னா நிஷ்காமிய கர்மாங்கும் பொழுது என்ன சொன்னால் பலன் மேலே பற்று வச்சு நீங்கள் செய்கிறல. ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுமே கூட இந்த காரியங்கள் பண்ணுறதுனால இந்த கர்மா பண்ணுறதுனால ஒரு நல்ல விளைவு எனக்கு ஏற்படணும்னு நீ பண்ணுறதில்ல. நமக்கு நல்லதுன்னு செய்கிறோம், நல்லதுன்னு தெரிஞ்சு செய்கிறோம், நல்லது பலன் வந்தாலும் சரி வரலனாலும் செய்கிறது சரின்னுட்டு சொல்லி நமக்கு முடிஞ்ச நல்லதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் நிஷ்காமிய கர்மாவாயிரும். அதனால் அதுக்கப்புறம் நிஷ்காமிய கர்மாவே நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் லிப்ரேஷன் ஆகிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது. லிப்ரேஷன் ஆன பிறகு நம்ம வந்து கர்மா பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நமக்கு முடிஞ்ச நமக்கு என்ன சூழ்நிலை உருவாகியிருக்கோ அந்த சூழ்நிலையை நம்ம வந்து மோசம்னு நினைக்காதபடி அந்த சூழ்நிலையில் என்னது நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போய்ட்டு. சுயசரிதையின் உள்ள வந்து நம்ம தேரி பகுதியில் நடந்து போகிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. தேரி பகுதியில் அந்த சொந்த ஊரில் ஆமாம் போகும்போது உங்களுடைய நண்பரும் நீங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரணவ ஒளி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது அதில். அதனுடைய தாக்கம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை இப்போவும் அந்த பிரணவ ஒளியை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்களா? இல்லை இப்போவுமே நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் அது முயற்சி பண்ணான்னா அது பழையபடி வந்துடும். அது இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் முன்னெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், அதனால் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை கவனிக்கிறது இல்லை, கவனித்தா வரும். ஏன்னா அது நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட வந்தது தானே, வந்தது திருப்பி போனாலும் நம்ம வரவழைச்சிக்கலாம். அதனுடைய தாக்கம் உங்கள் ஐயாவோட வாழ்க்கையில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அது நமக்கு தெரில. அதனுடைய தாக்கத்தினால அதனுடைய தாக்கமாக இருந்துன்னு சொன்னால் அதெல்லாம் இது பண்ணி இது பல வருஷம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. அதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஆரம்ப காலத்துலேயே ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே அது நடந்து போச்சுது. இப்போ நம்ம அதுக்கப்புறமா 30 வருஷம் நம்ம சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ அதனால் ஒரு விளைவு நல்ல விளைவு ஏற்பட்டுருதுன்னு சொன்னால் அந்த 10 வருஷத்துலேயே நம்ம ஞானம் அடைஞ்சிருக்கணும். நாம் ரொம்ப காலமெல்லாம் பாடுபட்டிருக்கோம். அப்போ அதனால் நமக்கு அந்த ஞானம் அந்த பிரணவ சப ஓசையினால் நமக்கு ஒரு விளைவு ஏற்படலை. ஆனால் இருந்தாலும் அது வந்து ஒரு மனசை அப்படியே ஒடுக்கிறதுல மனசை வந்து லயம் பண்ணுறதுல அது ஒரு வகையான ஒரு பகுதியை வகிக்குது, ஒரு பங்கு வகிக்குது. அது ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டது. முக்தி லிபரேஷன் இந்த மாதிரி வந்து எனக்கு அடுத்த பிறவியே இல்லை அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே வந்து உடலை தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்படி முக்தி லிபரேஷன் தான் முக்தி, அதாவது எனக்கு பிறப்பே வேணாம் அப்படிங்கிறதான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இனிமேல் நான் பிறவியே எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் வந்து உடலை விட்டு பிரிஞ்ச உடனே திரும்ப உடலை தான் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னீங்க. இந்த ப்ராசஸ் எப்போ முடியுது? இந்த ப்ராசஸ் அதாவது இறப்பு பிறப்பு வந்து எப்போ முடியுது? ஏன்னா 7 பிறவின்னு சொல்கிறாங்க, அது 7 தடவை நடக்குமா இல்லை இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ப்ராசஸா? எப்போ முடியுதுன்னு சொல்கிறீங்களா? பிறவி தொடர் வந்து எப்போ முடியுது? எப்போ முடியுது? இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக இயங்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தனித்துவமான இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து மரணத்துக்கு பிறகு நம்ம ஒரு சூட்சும சரியமாக இருக்கிறோன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சிலவங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க பாடியை விட்டு வெளியே வந்துட்டு பழையபடியே உள்ள பாடிக்குள்ளே வராங்க. அப்போ அவங்க இறந்து போனோன்ன பிறகு அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் எல்லாரையுமே தெரியுது, எல்லார்ட்டையுமே பேசுகிறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதுங்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறது யாருக்குமே கேட்காது. அப்போ அந்த மாதிரி அவங்க இருக்கும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் கேப்பெல்லாம் விட்டு போய் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுது. இப்போ அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் நீங்கள் தனியாக அந்த சூட்சும சரீரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்காது. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஒன்றும் பெருசாக இருக்காதுங்கிறனால தான் பிறவிக்கே ஒரு அவசரம் ஏற்படுது. ஒரு பிறவி மூலமாக சில அனுபவங்களை நம்ம அடைவோமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ரொம்ப அருமையான ஹில் ஸ்டேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அங்கேயே உட்கார வச்சிட்டீங்க, உட்காந்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதத்தில் பிள்ளைடைய அதுலேருந்து கீழே இறங்கி வேறு இடத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு இடம் வந்துருந்துங்கன்னா ஒரு சளிப்பு போரடிப்பு இதெல்லாம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து போன பிறகு அங்கே கூட பெருசாக தெரியும், ஒரு பழையபடி இந்த இடத்துக்கு வரணும், பழையபடி சில அனுபவங்கள்லாம் ஏற்படணுங்கிற மாதிரி இந்த உடல் ரீதியான அனுபவம் வேணுங்கிற ஒரு டிமாண்டில் தான் பழையபடி பிறப்பே வருது. அது எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அங்கே யாரும் வரமாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்முடைய எல்லா நம்முடைய மைண்டே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய மைண்டுங்கிறது வந்து காஸ்மிக் மைண்டில் உள்ள ஒரு பகுதி தான். அப்போ அந்த காஸ்மிக் மைண்ட் நமக்கு வந்து இண்டிவிஜுவல் மைண்டாக நாம் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ஓகேங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால்
பழையபடி நம்ம அந்த காஸ்மிக் மைண்டோடு இணைஞ்சிடுவோம். காஸ்மிக் மைண்டோடு இணைஞ்சிக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் இறைவன்கிறக்கூடிய நிலைக்கு போயிடுறீங்க. அந்த மாதிரி இருந்துக்கிடலாம், வேணும்னா இருந்துக்கிடலாம், இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நம்ம இருந்துக்கிடலாம். இப்போ இங்கே இப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து இந்த லிபரேஷன் நிலையில் இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசளவில் லிபரேட்டடாகவும் இருக்கிறீங்க, செயலளவுலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் இதில் ரெண்டுலேயுமே உள்ள ஒரு சிறப்பான நிலை, ஒரு பிறப்பை பொறுத்தளவில் ஒரு சிறந்த நிலைங்கிறது முக்தியோடு வாழ்கிறதுங்கிறது தான். அந்த முக்தி நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் உடல் எடுத்து கூட வாழலாம், அதனால் தப்பு ஒன்றும். இப்போ நம்ம செய்கிறது சரி தப்புன்றது டிசைட் பண்ணுறது யார் சார்? இல்லை இப்போ நமக்கே வந்து ஒரு தப்பு ரைட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துருது, அதை இப்போ அதை கொஞ்சம் தூக்கி விடுறது செய்யலாம், அதை எலும்பு விடாமல் பிடிச்சி அமைக்க வச்சுக்கிறதும் செய்யலாம். அதனால் அது வந்து இப்போ எது நல்லது எது கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். அது அந்த உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யலாம், அதாவது நல்லதுன்னு தெரிஞ்சதை நீங்கள் செய்யலாம். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அது ஆல்ரெடி டிசைடட் ஆகிட்டு இருக்கோம், அது அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன பிளானட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சவுண்டு சரியாக எடுக்கல. இப்போ பிளானட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னீங்க அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது மட்டும்தான் கர்மா, பிளானட்டரி பொசிஷன் எல்லாமே. உங்களுக்கு என்ன சூழ்நிலை வரும், நீங்கள் இந்த வயசில் என்ன சூழ்நிலை ஏற்படும், இந்த வயசில் என்ன சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லி அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது ஒன்று தான் கர்மாங்கிறது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு எந்த கர்மாவும் கிடையாது, அது நீங்களாக செயல்படுறது தான். அது புதுசாக ஏற்படக்கூடிய கர்மா, அது பழைய கர்மா கிடையாது. பழைய கர்மாவால் ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அந்த பழைய கர்மாவில் நீங்கள் புது கர்மாவை உற்பத்தி பண்ணுறீங்க. இப்போ புதுசாக செய்கிறதெல்லாம் புது கர்மாவாக ஃபார்ம் ஆகுது. புதுசாக நீங்கள் செய்கிறது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. அது எங்கே போய் டெபாசிட் ஆகுது, அது யாரை பார்க்குறாங்க, அது எப்படி டிசிஷன் எடுப்பாங்க, அது எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம பிறகு போய் தான் பார்க்கணும், மரணத்துக்கு பிறகு இதை போய் தான் நம்ம டைரெக்டாக போய் எங்கே டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லி போய் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு அனுமானிச்சுக்கலாம், காஸ்மிக் மைண்டில் டக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு இல்லை ஜெனரலாக சொல்லிடலாம். எல்லாமே வந்து காஸ்மிக் மைண்டால் தான் கவர் ஆகிருக்கு. அந்த காஸ்மிக் மைண்டு தான் வந்து காஸ்மிக் ரெக்கார்டுன்னு சொல்லி பேர். அந்த காஸ்மிக் ரெக்கார்டில் வந்து இது ரெக்கார்ட் ஆகும். தப்பு சரி எது கேட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டியில் போயிட்டே இருக்கேன். நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கேன். சரி, ஐ எம் ட்ராவலிங் இன் த டூ வீலர். ம், ஓகே. பிஹைண்ட் சம்படி கா கேம் அண்ட் ஹிட் மை வெஹிக்கல், ஸோ ஐ ஃபெல் டவுன் அண்ட் ஐ காட் இன்ஜூர்ட், தட் பர்சன் வென்ட் அவே. ஸோ வாட் ஷுட் ஐ திங்க்? ஷுட் ஐ திங்க்? நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக விளங்கலை. அதுக்கு சார் என்ன இன்னொரு விட சொல்லுங்கள், அந்த சவுண்டை கொஞ்சம் உங்கள் சவுண்டு நல்லா தெளிவாக கேட்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வண்டியில் போயிட்டே இருக்கேன். சரி, ஓகே. டூ வீலரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ரோட்டில். பண்ணும்போது நான் கரெக்டாக நேர்மையாக லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கேன் ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து என்னை அடிச்சுட்டு போயிட்டு. சரி, ஓகே. ஐ காட் இன்ஜோர்ட், எனக்கு அந்த அடி ஊந்துச்சு, நான் ஊந்துட்டேன் வெஹிக்கல்லேருந்து. அவன் போயிட்டான். இப்போது அது நம்ம வந்துட்டு கரெக்டு ராங்கு அண்ட் சொல்கிறது எப்படி? இப்போது அது நான் கர்மான்னு நினச்சிக்கணுமா, இல்லை அவன் பண்ண கர்மா என்ன போயிட்டான்னு சொல்லணுமா, இல்லை ஏதோ பெருசாகிறது சின்னதுலேயே போயிடுச்சுன்னு நினைக்கணுமா, எப்படி அதை கன்சிடர் ஃபேக்டரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு? அதாவது இப்போ உங்களை பொறுத்த அளவில் என்னென்னு சொன்னால், உங்கள் நீங்கள் நல்லா கரெக்டாக போயும் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது உங்களுடைய கர்மானி தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன் அதில் கிடையாது. உங்களையும் மீறி ஏதோ ஒரு செயல் உங்களை டாமினேட் பண்ணிட்டுன்னு சொன்னால் அது கர்மா தான் காரணம்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்க வேண்டியதான். அது அது எப்போ வரும் எப்போ போவோம் அதெல்லாம் எப்படி சார் தெரியும்? கேட்டுக்கிறேன். இல்லை இதெல்லாம் நம்ம ரொம்ப அதென்டிக்காக நம்ம பார்க்க முடியாது. ஓரளவு இப்படி ஒரு அனுமானம் பண்ணுறதில் உங்களுக்கு நடந்த உங்களை மீறி நடக்குதுன்னு சொன்னால் கர்மான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட வேண்டியதுதான். இப்போ அதே நேரத்தில் அவர் வந்து அந்த ஒரு ஒரு ரேஷன் நெக்லிஜென்ஸில் வந்து அவர் டிரைவ் பண்ணி உங்களை ஹிட் பண்ணிட்டாருன்னு சொன்னால், சப்போஸ் இப்போ அவனுக்கு வந்து பின்னால் வந்து இடித்து தள்ளுற வெஹிக்கிளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேஷன் நெக்லிஜென்ஸாக வந்து நீங்கள் ஒருத்தரை ஹிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு என்ன கடமை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக ஓட்ட வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் ரேஷன் நெக்லிஜென்ஸாக ஓட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக போகிறீங்க. அப்போ நீங்களே வந்து ஒருத்தரை ஹிட் பண்ணிங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து கர்மாவை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, மோசமான கர்மா பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அவர் வந்து அவர் அறியாமலே ஆக்சிடென்டலாக அவரும் மேலே ஹிட் பண்ணிட்டாருன்னா அவர் மேலேயும் கிடையாது, தப்பு கிடையாது. அதனால் பொதுவாக என்னென்னு சொன்னாலும் உங்களை மீறி ஏதாவது நடந்துன்னு சொன்னால் கர்மாவினுடைய காரணம்னு சொல்லிடலாம். அது சூழ்நிலை, அது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது தானே. இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறதுங்கிறத பொறுத்தது.
அதில் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பார்த்து. ஓகே சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ இது சரி தப்புன்ற தெரிஞ்சாலையும் சில வாட்டி நம்ம அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. நீங்கள் கிளியர் கட்டாக இருந்தானா வேலை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பொலிட்டிக்கலி யூ ஹாவ் டு பி கரெக்ட் அப்படின்ட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி அந்த கர்மா ஆகுது இப்படி சரி தப்புன்னு தெரிஞ்சாலும் நேர்மையாக போகிறதுக்கு ஆகாது. அப்போது எப்படி அதை நடந்துக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், தெளிவாக போகிறதுக்கு தான் சொல்கிறேன் சார். இப்போ அதாவது இப்போ சில இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ரோட்டில் போய் எங்கேயோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் வந்து கத்தியை காட்டி மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறான். இப்போ நீங்கள் வந்து அவன் கத்தி காட்டி மிரட்டுறதுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கணுமோ வேண்டாமா? கொடுக்கலன்னு சொன்னால் குத்திரை தான் செய்வான். இப்போ இதே மாதிரி தான் வந்து சில நேரங்கள்ன்னு சொன்னால் உங்களுடைய வேலையை காப்பாற்றிக்கிட்டுறதுக்கோ அல்லது வேறு ஏதோ பண்ணுறதுக்கோ சிலவங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதோ பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது கத்தி காட்டி மிரட்டி உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்குற மாதிரி தான். உண்மையிலே அவங்க தான் குற்றவாளி, நீங்கள் குற்றவாளி கிடையாது. உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே ஒன்று பண்ணி கொஞ்சம் சில இது நீங்கள் பணத்தை கொடுக்குறதுங்கிறது அவுட் ஆஃப் வேல போகிறது தான். பட் இருந்தாலும் கூட உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்க வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ சட்டப்படி பார்க்க போனான்னு சொன்னால் இங்கே நம்ம சட்டத்தில் தான் வந்து லஞ்சம் வாங்குறதும் குற்றம் கொடுக்குறதும் குற்றங்கிறது சட்டப்படி. இப்போ ஒரு நேரத்தை கூட நீங்கள் ரோட்டில் போய் ஒருத்தனை வந்து கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பிடுங்கிறது தான் குற்றம்னுட்டு தான் எடுத்துக்கிட முடியும். இப்போ அந்த கத்தியை காட்டி ஒருத்தர் மிரட்டினான்னு சொன்னால் கத்தியை காட்டி மிரட்டுறவனுக்கு நீ பணம் கொடுத்தா அதுவும் குற்றம்னு சொல்லி ஒரு சட்டம் வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுறது? அப்போ அந்த எல்லாருமே இந்த குற்றவாளியை தான் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி இப்போ இதில் வந்து என்னங்கன்னா நிறைய லஞ்சங்கள்லாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிச்சுன்னா வேறு வழி இல்லை, நம்மளை சர்வை பண்ணுறதுக்கு ஏதோ கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது அதை நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து லஞ்சம் வாங்காமல் இருந்தால் போதும். நீங்கள் லஞ்சம் கொடுக்கறது உங்களை காப்பாற்றிக்கிட்டதுக்காக கொடுக்குறீங்க, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸில் போகிறது தான் அது. செல்ஃப் டிஃபென்ஸில் நீங்கள் லஞ்சம் கொடுக்குறதில் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்காதுங்க. நீங்கள் அந்த பணம் பெற்று தான் நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னுட்டு மாதிரி ஒரு ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் பணத்தை கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லி இல்லாதபடி நீங்கள் நீங்கள் வந்து ஆனஸ்டாக இருக்கிறது தான் உங்களுடைய சிறப்பு. தேங்க்யூ சார். அதிலிருந்து நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, வேலை செய்யும்போது பல நேரங்களில் நமக்கு கீழே இருக்கிறவங்க கீழே ரொம்ப கடுமையாக நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சவுண்டு சரியாக வரல. வேலை செய்கிற இடத்துல அவங்க எங் நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து கடுமையாக நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சரி, இது என்னோடய ஆகாமிய கர்மாவை பாதிக்குமா? அதாவது எப்படின்னா சில நேரங்கள் நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறதுங்கிறது வந்து இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கூட கடுமையாக நடந்துக்கிடுவீங்களே, குழந்தைகிட்ட கடுமையாக நடக்கிறது பாவமாது. குழந்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில நிர்வாக டாக்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து நீங்கள் ஆகாமிய கர்மா தான் முக்கியம். ஆகாமிய கர்மா எப்படி நல்லா பண்ணுறோங்கிறதுலாம் வந்து உங்களை வந்து நீங்கள் கடுமையாக நடந்துக்கிடறதுன்னு சொன்னால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணுறது தான், ஒரு 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 ஜெனரல் குட்வில்க்காக நீங்கள் பண்ணுறது தான். அப்போ அது வந்து இப்போ உங்களுக்கு மோசமான கர்மா வரும், நல்ல கர்மாவை தான் சேரும். அது நீங்கள் கடுமையாக நடந்துட்டால் கூட அது நல்ல கர்மாவாக கூட இருக்கும். ஐயா வணக்கங்க. வந்துங்க இப்போ வந்து வீட்டில் வந்து பெரியவங்க ஒரு துன்பம் மரணம் பண்ணிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பேரம் பேத்தி குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம தாத்தா பாட்டி வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து சாத்தீங்களா? தாத்தா பாட்டி பேசுனாங்கன்னா விளங்கலை, என்ன சொல்கிறாங்க? இப்போ தாத்தா பாட்டிங்க இப்போ வீட்டில் பெரியவங்க மரணம் அடைஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க. சரி, வீட்டில் வந்து மருமகளுக்கோ பேரன் பேத்திக்கோ குழந்தை பிறந்ததுன்னா இந்த மாதிரி வந்து தாத்தா பாட்டியே பிறந்துட்டாங்க, தாத்தா பாட்டி வந்து பிறந்திருக்கிறாங்க மறுபடியும் இவங்களுக்கு குழந்தை பிறந்த இது வந்து அவங்களே வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்க, அது வந்து சாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கே வந்து மறுபடியும் பிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருக்குமா? இல்லை, அது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத பொறுத்து இருக்குது. சிலவங்களுக்கு உண்மையிலேயே அது தெரியக்கூடிய ஆற்றல் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது கரெக்டாகவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. அப்படி குணாதிசயமா அந்த மாதிரியே வருதுங்க. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதே மாதிரி இப்படி பாப்பா செய்கிறா,
எங்க அம்மாவே வந்து பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி அது வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்குதா? இல்ல உண்மை இல்லாமலும் இருக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு ஒரு தகப்பனுடைய தாயுடைய வாரிசுகள் வந்து அதே மாதிரி பிஹேவ் பண்ணதானே செய்யும். அது அவங்க தான் வந்து பிறக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டரே வந்து அப்படிதான் செயல்படாது. இல்ல இல்ல இப்ப நீங்க சொன்னது வந்து ஆத்மாங்கிறது வந்து அவங்கவுங்க ஒரு உடம்புக்கு போகும்னு சொல்றீங்க. இப்ப ஒரு ஆத்மா வந்து நாம் அவங்க வீட்டுக்கே போகணும், நாம் அதாவது முதல்ல இருந்த வீட்டுக்கே போகணும்னு ஆசைப்படுங்களா? அப்படி ஆசைப்படவும் பட்டு இருந்தாலும் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு தான் எடுக்கும். கரெக்டாக அப்படி வந்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரிலாம் பிறக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. இப்போ ஒரு வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையனே இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் வந்து துன்மரணம் அடைஞ்சிட்டதுனா இப்போ நம்ம வீட்டுக்கே மறுபடியும் பிறந்து வருவான் அப்படின்னு நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு சாத்தியம் உண்டு. இல்லை அதாவது வரக்கூடாதுன்னுட்டு கருத்தம் இல்லை, அவங்க கர்மாவுகளை வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் அப்படி கூட நடக்கும், அப்படியே பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பொதுவாக வந்து நம்ம விரும்புகிற மாதிரிலாம் நடக்காது. நடக்காது அப்படியே நடக்காதுன்னு சொன்ன கட்டாயம் சொல்ல முடியாது, சில நேரங்களில் நடக்கவும் செய்யலாம். ஆனால் வந்துங்க இப்போ வந்து ஒருத்தர் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ வீட்டில் வந்து தாத்தா வந்து கனவுல வருவார், வந்துட்டு ஏதோ ஒரு சொல்லும்போது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கனவுல வரும்போது வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாயிடுது. சரியா கேட்க மாட்டேங்குது. இப்போ வீட்டில் வந்துங்க கனவுல வந்து இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க எங்கள் தாத்தானே வச்சுங்களேன் வராரு, நீ வந்து வரும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து மறுமணி நாள் வந்து ஆரோக்கியமாயிடுது. அவங்க உண்மையாலுமே அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்களா? இல்லை நம்ம மனசில் அப்படி நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை சில நேரங்களில் அந்த கனவுல உள்ள நடக்கிற மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நாம வந்து கனவுல உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிடணும்னு நினைக்க அப்படி நினைக்கக்கூடாது. நினைக்கக்கூடாது. அது சிலதெல்லாம் என்ன ஆயிருங்கன்னா கனவுல உள்ளது இப்படி நடந்துருமோன்னு அப்புறம் பயப்பட வேண்டியெல்லாம் ஆயிரும். அதனால கனவை வந்து எப்பவுமே கனவா தான் எடுத்துக்கிடணும். கனவை பற்றி ரொம்ப இல்லை. இப்போ அவங்க வந்து நம்ம வராங்க அப்படின்னாக்கா உண்மையாலுமே அவங்க அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி வருவாங்களா அப்படிங்கிறது? இல்லை வர இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். சரி ஐயா, இப்போ சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா? எது சுகர் பேஷண்ட்? சுகர் பேஷண்டா, சரி. அவங்க எல்லாம் கர்மாவால் பாதிக்கப்பட்டவங்களா? ஆக்சுவலாக ஜெனட்டிக் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஜெனட்டிக் தானே அது? இல்லை அதாவது எப்போவுமே வந்து எதெல்லாம் முடிஞ்சு போச்சுதோ அதெல்லாம் கர்மானிட்டு எடுத்துக்கிடுங்க. அதான் இப்போ சுகர் வந்து ஏற்கனவே வந்துட்டு இல்ல, வந்ததெல்லாம் கர்மா தான் காரணம்னு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. அப்போ அந்த கர்மான்றது அது அது எப்படி ப்ரூவ் பண்ணுற முடியுதுன்னு கேட்குறேன் நான். இப்போ அத்தனை பேரும் அத்தனை இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த நோயாளி, அத்தனை பேர் கர்மாவில் பாதிக்கப்பட்டவங்க தானா? இல்லை அப்படி எடுத்து மரபணுக்கள் மூலமாக நடந்தது எப்படி நம்ம கர்மான்றத சொல்கிறோம்? இல்லை நம்ம வந்து நடந்து முடிஞ்சதெல்லாம் கர்மா தான் காரணம்னுட்டு ஒரு தியரியை வச்சுட்டோன்னு சொன்னால் பிறகு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லக்கூடாது. எல்லாமே கர்மா தானிட்டு நம்ம ஏற்றுக்கிடணும். நாமளாக வச்சுக்கிட்ட தியரி தானே அது, நம்ம தியரி படி நம்ம ஏற்றுக்கிடணும் அவ்வளோ. சத்தம் பின்னால் கேட்குதா? எனக்கு கொஞ்சம் சவுண்டு நான் அது இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டுறக்காக தான் நாம் வந்து கர்மா தேரி அந்த தேரிங்கிறதெல்லாம் பார்க்குறதுனோட நோக்கமே வந்து நாம் செய்ய வேண்டியது என்ன, ஆகாமிய கர்மாங்கிறது எப்படி இருக்கணும், நல்ல கர்மாங்கிறது வந்து என்ன மாதிரி பண்ணுறது நல்ல கர்மா, அறம் செய்ய விரும்பு தர்மப்படி நடன்னு சொல்லி சொன்னால் நம்ம தர்மம் என்ன, சுய தர்மம்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சுய தர்மம் இருக்குது. இந்த சுய தர்மத்தில் நீங்கள் என்ன நல்லது பண்ண முடியும்? இப்போ அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் நல்லதா? கஷ்டப்படுறவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் சிறந்ததா? இவங்க சொல்லுங்கள் பாப்பா, அவங்களுக்கு யாராவது சொல்லுங்கள், நான் என்னது சிறந்த செயல் என்ன செயல் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணனா நல்லது தர்மம் நல்ல கர்மம் எது பிடிக்கிறோம், பிடித்ததா பண்ணணுமா? சரி, வேற மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது உதவணும். சரி, நம்மளால் முடிஞ்சால் நல்லது பண்ணணும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும்.
எது ஓத்திரம் பண்ணக்கூடாது, உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஓத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணணும், அதில் முதல்ல மற்றவங்களுக்கு பண்ணுறது ரெண்டாவது, முதல்ல உங்களுக்கு பண்ணுறதே சிறந்தது, நீங்கள் அடுத்தவங்களுக்கே பண்ணுறது கூட ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பண்ணுறது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உடல் அளவில் முதல்ல நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த அதை நீங்கள் பண்ணுறதே, உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ உங்களாலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் வாய்ப்பு இருக்கிறதுல ஒரு நல்ல முறையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுவுமே ஒரு நல்ல ஆகாமிய கர்மா. அது ஆகாமிய கர்மாவில் முதல் ஆகாமிய கர்மாங்கிறது உங்களுக்கு உடலை நீங்கள் நல்லா பராமரிக்கிறது ஒரு கர்மா. ரெண்டாவது கர்மா என்னன்னு சொல்லி சொன்னால், மனசை நல்லா வச்சுக்கிடுறதுங்கிறது ரெண்டாவது கர்மா. பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உடலையும் மனசையும் வச்சுக்கிடுறது தான் உங்களை பொறுத்த அளவில் உள்ள கர்மாக்கள்ங்கிறது. அதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதுதான், அங்கே தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தாப்புல நீங்கள் உதவி பண்ணுறதுங்கிறது முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். எடுத்த இடத்துல நீங்கள் ஊர்லெலாம் போய் உலகத்துலலாம் போய் நான் சாதிச்சிருவேன், அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிடுறேன், இவங்களுக்கு உதவி பண்ணுறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் இது பண்ணுங்கள். க்ளோஸ் சர்க்கிளில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். பிறகு அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், பிறகு அடுத்தாப்புல நல்ல காரியங்கள் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறது, அது வந்து பிறகு அதுதான் பிறகு ஜெனரலுங்கிற மாதிரி வரும். முதல்ல வந்து உங்கள் பண்ணுங்கள். உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்ங்கிறது உங்களுடைய உறவினர்கள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், வட்டம், இதுகள் தான் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அவங்கள்ட்டக்கு அடுத்த கட்டம்தான் வந்து அப்புறம் மற்ற உலகத்தில் உள்ள இதுகள்லாம் வந்து ஒரு அவுட்டர் ஆர்பிட் நல்லது பண்ணுறோம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நல்லது பண்ணுறதுங்கிறதே முதல்ல நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, முதல் இப்போ உங்களுடைய முதல் சுற்றத்தார் வந்து உங்களுடைய உறவினர்கள்ங்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொன்னால், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தான் உதவினர்கள். அதனால் பண்ண அவங்களுக்கு முதல்ல நல்லது பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம ஒரு இடத்துல நம்ம எங்கேயாவது தங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால், தங்கியிருந்த இடத்துல என்ன பண்ணணும், தங்கியிருக்கிறவங்க தான் உங்களுடைய முதல் சுற்றத்தார்கள் தான். அப்புறம் மற்றவங்கெல்லாம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான். அதனால் முதல் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் வந்து முதல் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரிலேட்டிவ்ஸாக வராங்க. அதனால் அப்படி ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம், அதாவது என்னென்னு சொன்னால், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணும். அதுவும் ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு அவங்களுமே நல்லா தான் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு உதவி கூட தேவைப்படாது. அதனால் என்ன, உங்களுக்கு வந்து முதல்ல உங்கள் உடலை நல்லா பார்த்துக்கிடுங்க, மனசை நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்களுடைய குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்களுடைய கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் நண்பர்கள் வட்டம் அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உள்ளக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் எங்கெங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே உள்ள சூழ்நிலைகளை பார்த்துக்கிடுங்க. அப்படியே வந்து உங்களை உங்கள்கிட்ட இருந்து தான் எல்லாமே விரிஞ்சு போகணும் ஒழியே, நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு எங்கேயோ போய் லேண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கிற பகுதியில் இருந்ததே உங்களுடைய இது ஸ்டார்ட் பண்ணட்டும். அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து உண்மையிலேயே நல்லது பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆகாமிய கர்மாங்கிறதே வந்து உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு தெரியக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிடுங்க. முதல்ல உங்களுக்கு பண்ணுறோன்னு உங்கள் உடல் நலனுக்காக பண்ணுறோன்னு சொல்லி அதில் ஒரு சுயநலமாக பண்ணுறோன்னுலாம் கிடையாது. அதுவுமே உங்களுடைய கர்மம், உங்களுடைய தர்மமே அதுதான், உங்களுடைய கடமை அதுதான். அதனால் உங்களுடைய கடமையை ஒழுங்காக பண்ணுறது தான் உண்மையான ஆகாமிய கர்மா. ஒரு நல்ல அறம்ங்கிறதும் தர்மங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதுங்கிறதுமே நினைச்சோம், அப்புறம் உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிடணும். உங்களை நல்லா வச்சுக்கிட்டு மனசளவுலேயும் உடல் அளவுலேயும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அது அடுத்து ஏதோ ஒரு வகையில் அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அது அதனால் முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள், பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியை பாருங்கள், இதுப்பறம் அடுத்த கட்டத்துக்கு பாருங்கள், அப்படி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி எடுத்த அடுப்புலேயே நீங்கள் வேறு எங்கேயோ போய் இது பண்ணுறது தான் நல்ல கர்மா. ஏன்னா சொல்கிறது அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நல்ல கர்மாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் போதும். அப்புறம் வேறு ஏதாவது கேள்விகள்? இந்த அடையாளங்கள்லாம்
பெரிய பெரிய மகான்களோ இல்லை சிறப்பானவர்களோ பிறக்கும்போது தோன்றுனதாக சொல்கிறாங்க, அதன்படி போனதெல்லாம் சொல்கிறாங்களே. இப்போ அதுக்கும் இந்த சிறப்பான பிறப்புங்கிறதுக்கும் இந்த அடையாளங்களுக்கும் இல்லை நட்சத்திரங்களுக்கும் ஏதாவது தொடர்பு தான் இருக்கா, இல்லை நம்ம தான் அது மாதிரி எதையாவது உருவகப்படுத்திக்கிறோமா? நான் அதை மொழிபெயர்த்து சொல்லுங்கள், என்ன சொல்கிறேன், தமிழில் மொழிபெயருங்க. மாதிரி இயேசு பிறக்கும்போது நட்சத்திரம் தெரிஞ்சுது, அதை பின்பற்றி மகான்கள் வந்தாருங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி மிக சிறந்தவங்க பிறக்கும்பொழுது அடையாளங்கள் தெரியுது பிரபஞ்சத்தில்ங்கிறது உண்மையா இல்லையாங்கிறது கேட்குறேன். பிறக்கும்போது அடையாளம் தெரியுதா? அடையாளங்கள் காட்டப்படுது, விண்மீன்கள் வருது, நட்சத்திரங்கள் தெரியுது அப்படின்னு. இயேசு பிறந்தபோது ஒரு விண்மீன் தெரிஞ்சுது சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி தெரியுதா, அது உண்மைதானான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் வந்து சரி அப்படி தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போட்டோம். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் பிறக்கும் பொழுது அவர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் உதயமாயிட்டது, அந்த நட்சத்திரம் வந்து அவங்கள வழிகாட்டிட்டு இந்த 3 மேஜிஸ் அதை கூட்டிகிட்டு போச்சுதுங்கிற மாதிரியெல்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் இதுகள் வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு இதுகளுக்கெல்லாம் கரெக்டு தான். இப்போ நாம் வந்து எல்லாருமே அந்த ஜீசஸ் லெவலில் புத்தர் லெவலில் நாமளையுமே மாறலாம் நிட்டு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம பிறப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிறப்பாக நிட்டுன்னு நமக்கு டவுட் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் என்ன சொன்னால், ஒரு சராசரி மனிதர்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு, அது மேலே ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது பண்ணலாம். அதனால் அதெல்லாமே தேவையில்லை. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சிலவங்க வந்து அந்த ஜீவ சமாதி அடைகிறதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே 2 பேர் இப்படி தான், அவங்க ஃபாரின்ல வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதி அடையணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால் ஜீவ சமாதி அடைகிறதுக்கு ஒரு இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு யோக சாதனைகள்லாம் ஈடுபட்டாங்க. ஈடுபட்டுட்டு கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால், பிற அந்த இதே ஒன்றும் சரியில்லைங்கிறது நமக்கு, பிற நம்ம கான்செப்டுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் சிலவங்க ஜீவ சமாதியெலாம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவ சமாதி அடைஞ்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், அதனால் என்ன, யாருக்கு என்ன லாபம்? அந்த ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு ஏதாவது லாபமா இல்லை மற்றவங்களுக்கு லாபமா நீ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு சராசரி மனிதரை பொறுத்த அளவில் இந்த ஜீவ சமாதியை வந்து ஒரு வியப்பாக பார்ப்பாங்க. எப்பா இவர் வந்து உயிரோடு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருன்ற மாதிரி நினைப்பாங்க. உண்மையில் அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறது இல்லை, அவர் பாடி விட்டு போயிடுறாரு. அவர் அங்கே உட்காந்தானா ஜெயிலில் அடைச்ச மாதிரிலாம் கிடக்க வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் ஜெயிலெலாம் அடைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வருத்திக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் பாடி விட்டு வெளியேறிடுவார். பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய பார்வையில் அவர் அங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி, அங்கேயே சமாதி ஆகிட்டார்ன மாதிரி தோற்றத்தை கிரியேட் பண்ணுறதுனால அது அந்த இடம் இப்போ அவருக்கு பிறகு ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாறிடும். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து வழிபாட்டு ஸ்தலங்களுடைய அவசியம் சிலவங்களுக்கு இருக்குது. ஒரு வழிபட்டால் தான் அவங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு தைரியம் கிடைக்கும், நம்மளை காப்பாற்றுறக்கு யாரோ இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும்ங்கிறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில அணுகுமுறைகளுக்காக சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபைட் பண்ணலாம். மற்றபடி நாம் வந்து ஜீவ சமாதி அடையணுங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமே கிடையாது. அதனால் நிறைய இதுகளை இப்போ நம்ம இதே மாதிரி வந்து ஒரு நட்சத்திரம் தோண்டி நம்மளுக்கு நம்முடைய பிறப்புக்கு ஒரு சிறப்பாக கொடுக்கணும், அந்த மாதிரி இதாயிரணும், இந்த மாதிரி இதாயிரணுங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ இதே மாதிரி தான் ஒரு நம்மக்கிட்ட ஈடுபாடு உள்ளவங்க, ஒரு கொஞ்சம் லேடிஸ், அவங்க என்னென்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு யோகா ஒரு மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து திருவண்ணாமலையில் வச்சு அவங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த யோகா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் சாயங்காலம் அன்றைக்கி வந்து ஒரு 5 மணி வாக்கில் நீங்கள் அப்படியே கிரிவலம் வாங்க. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் இருந்து அந்த திருவண்ணாமலை அந்த மலையை வந்து எட்டி பாருங்கள், உங்களுக்கு என்ன காட்சி தெரியுதுங்கிறத நாளைக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த லேடிஸும் அப்படியே அதே மாதிரி போயிருக்கிறாங்க. ஒரு குறி அவர் சொன்ன இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த மலையை பார்த்துருக்குறாங்க. பார்த்தான்னு சொன்னால் அந்த மலையை வந்து ஒரு தங்க நிறத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றிருக்கு. இன்னொன்று, அப்போ அதை ஏன்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தோம், இப்படி சொன்னார், அதே மாதிரி பார்த்தோம், அது தங்க நிறத்தில் தோன்றுற மாதிரி இருந்தது என்ன சொல்லி, அது இதனால உங்களுக்கு இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இப்போ அது தங்க நிறமாக அந்த தோன்றுனது வந்து தங்க நிறமாக தெரிஞ்சது இல்லையா,
தங்கராமா தெரிஞ்சனாலும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு தான் கேட்டேன், எங்களுக்கு ஒன்றும் ஆகலைண்ணா. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி தான். அதனால் வந்து இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு வித்தியாசமானது தான். மற்றவங்களுக்கு பார்த்தான்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயங்கிற மாதிரி தெரியும். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னுவாங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வழிபடக்கூடிய சிலைகளை வந்து கண்ணை தட்டி ஒழிச்சிட்டும்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு ஏதோ ஒரு அவர் அது மேலே ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் சில இதுகள்லாம் வரும். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அஷ்டோக்கர கீதையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும், அதாவது நம்ம அந்த சுட்டெரிக்கக்கூடியன் வந்து சூரியன் வந்து ஒரு நாள் திடீர்னு சொல்லி நிலவா குளிராக நிலவாக மாறி குளிர்ந்த கரணங்களெல்லாம் வீசிச்சுன்னு சொல்லி சொன்னாலும் சரி, அல்லது நிலவு வந்து திடீர்னு சொல்லி சுட்டரிக்கக்கூடிய சூரியனாக மாறினாலும் சரி, ஞானி ஆச்சரியப்பட மாட்டான்னுட்டு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். சரி, அப்படியே நேற்று சூரியனாக இருந்து இன்றைக்கி சந்திரனாக மாறி போச்சுது, இன்றைக்கி சந்திரனாக இருந்து நாளைக்கு சூரியனாக மாறி போச்சு, சரி மாறிட்டு போட்டுமே இப்போ என்ன கெட்டு போச்சுன்ன மாதிரி அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானிகளை பொறுத்த அளவில் இது இந்த மாதிரி இதெல்லாம் அமானுஷ்யங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது தான் முக்கியம் ஒழியே, இந்த மாதிரி இது வந்து ஒரு அதே நேரத்தில் பிகினர்ஸுக்கு சில இதுகளெல்லாம் தேவை தான். அவங்க வந்து எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ தட்டு தட்டு மாதிரி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிலலாம் ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில ஆசைப்பட்டு நல்லாமல் பண்ணி அடுத்தவனை வெட்டி கொள்வது, நிலங்களெல்லாம் அபகரிக்கிறது, சொத்துக்களெலாம் அபகரிக்கிறது, ஒருத்தனை சீட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப லோஃபர் லெவலில் பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு உங்களை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது, வேறு ஏதோ விஷயங்கள் இருக்குங்கிறத காட்ட வேண்டியது அவசியம். இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சரியகரமான விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. நட்சத்திரம் தோன்றி வழிகாட்டுறதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நமக்கு எந்த நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் வந்து வழிகாட்டுனாலும்லாம் நீங்கள் தயவுசெய்து அதுக்கு நல்லா போக வேண்டாம், சரி நீ போனால் போய் வேறு யாருக்காவது காட்டு, நான் வரலைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து சிலவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வழி தவறி போகிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு. அதனால் அதுக்காக அதில் வந்து நம்ம முழுக்க முழுக்க தவறுனிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு அது தேவையில்லை. அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம அமானுஷ்யங்கள் இதுகள் எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் இருக்குது பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை இருக்குது, அது நமக்கு வேண்டியதில்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நமக்கு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி ஞானத்தை பற்றின ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்போ இல்லைன்னா வாழ்க்கையோட பரிமாணமே வேறு மாதிரி மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து யதார்த்தமாக வாழறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ யதார்த்த வாழ்க்கையில் என்ன சிறப்பு அப்படின்னு இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா? அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஜென் கதையை நம்ம சொல்லுவோம். ஒரு ரெண்டு புதுசாக ரெண்டு சீடர்கள் வந்து ஒரு ஜென் மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஜென் மாஸ்டர் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பல ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கொடுக்கட்டுமா, அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்க ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம எங்கெங்கெல்லாம் சாப்பிட்ருக்கிறாமே, மடாலயத்தினுடைய சிறந்த பானம் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க போல தருது, அதை நம்ம வரைக்கும் குடித்தது இல்லையே, எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வழங்கப்படுது. இவங்க குடித்து பார்த்தான்னு சொன்னால் சாதாரண தண்ணி அது, என்னோடய சாதாரண தண்ணியை போய் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம பழச்சாறு கேட்டிருக்கலாம் போலியே சொல்லி உங்களுக்கு தோணிட்டுது. அப்புறம் மறுநாள் காலையில் இதே மாதிரி அவர் பழையபடி அந்த குருநாதர் கேட்குறார், இன்றைக்கி உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க, மடாலயத்தினுடைய நேற்று சாப்பிட்ட மாதிரி மடாலயத்தினுடைய சிறந்த பானம் போதுமா, அல்லது வேறு ஏதாவது பழச்சாறுகள் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி போதும், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு பழச்சாறே கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பழச்சாறு கேட்குறாங்க, அதே மாதிரி பழச்சாறுகளை கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், அப்புறம் அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது, டெய்லி அவங்களுக்கு பழச்சாறு தான், தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க அவங்கள்ட்ட.
நீங்கள் பழச்சாரே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிடுங்கன்னு சொல்லி எப்போ கேட்டாலும் தாகமாக இருந்தாலும் தண்ணி தான், பழச்சாறு தான். ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிச்சது நல்லா தான் இருந்தது, மூணாவது நாள் என்னென்னு சொன்னால் பழச்சாரை பார்த்தாலே வாமிட் வர ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிறகு அவர் கேட்குறாரு, இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும், பழச்சாறுகளே சாப்பிட்றீங்களா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னால், ஐயா எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும், ஆளை விட்டுருங்கன்னுறாங்க. இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எது சுவையாக இருக்கும், பழச்சாறு சுவையாக இருக்குமா தண்ணி சுவையாக இருக்குமா? பழச்சாறு தான் சுவையாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தண்ணியில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஆனால் அதுதான் வந்து இயற்கையானது, நமக்கு எல்லாருக்கும் எப்போவுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஒரு நேச்சுரலாக இருக்குது, எந்த வகையிலையுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணியை குடிச்சிக்கிட்டே வாழ்ந்துடலாம், பழச்சாறை குடிச்சிட்டே வாழ முடியாது. ஒரு கட்டத்துக்கு போனோன்னு சொன்னால் வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறது வந்து நம்ம இயற்கையானது, அது நம்மளுடைய இயற்கையான அம்சம். அது இந்த மாதிரி சில செயற்கையாக தான் என்னென்னு சொன்னால், இந்த யோகாவில் இது பண்ணுறது, சில தியானங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால சில விசேஷமான சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். ஒரு பரவச நிலை ஏற்படும், அந்த மாதிரி சில எத்தனையோ விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். அந்த அனுபவங்கள் ஏற்படுறது வந்து ஒரு டெம்பரரியாக நல்லா தான் இருக்கும், தொடர்ந்து அந்த அனுபவங்கள் இருந்தால் தானே அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் ஒரு டெம்பரரி, ஒரு நிரந்தரமாக ஒரு டே டு டே லைஃபோடு இணைஞ்சது வந்து நம்ம வாழ்க்கையோட சேர்ந்த, வாழ்க்கையோட இணைஞ்ச ஒன்று தான் லிபரேஷனுங்கிறது. அது நம்முடைய இயற்கையான நல்லதான். அதனால் இது வந்து பிரம்மாண்டம் வந்து பார்த்தா தெரிஞ்சு என்னன்னு சொல்லி சொன்னால், இது பார்த்தா ஒரு பிரம்மாண்டம் மாதிரி தெரியலை, ஆனால் உண்மையான ஒரு மறைபொருளான மறைமுகமான பிரம்மாண்டம் வந்து இந்த தண்ணியில் தான் இருக்குது. அந்த ஞானம் லிபரேஷனில் தான் ஒரு மறைமுகமான பிரம்மாண்டம் தருது. ஒரு பேரளவில் பார்த்தா ஒரு இம்மிடியேட்டாக ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறது வந்து அந்த சில அனுபவங்கள், சில மிஸ்டிக்கலான அனுபவங்கள் அல்லது ஒரு ஆனந்தமான பரவச நிலைகள், இதெல்லாம் வந்து ஒரு பார்த்தான்னு சொன்னால் ஒரு சிம்பிளிட்டாக ஒரு வந்து ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிடுது. அதனால் நிறையா பேர் அதில் கொஞ்சம் மயக்கங்கள் அடைகிறாங்க. அது ஒரு பிகினர்ஸுக்கு கரெக்டு தான், ஒரு முதல்ல ஆரம்ப தேடுதல் உள்ளவங்களுக்கு அப்படி இப்படிலாம் தேடுறது கரெக்டு தான். பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை அடைஞ்சி பார்த்துட்டான்னு சொன்னால் அதில் ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு அந்த இயற்கையான நிலைக்கு வரும்பொழுது இந்த இயற்கையான தன்மையில் வந்து இது எப்போவுமே இதை குறை சொல்ல முடியாத தன்மையில் தான் இருக்கும். எப்போவுமே இது உங்களுக்கு உதவியாக இருந்து வேலை செய்யும், வாழ்க்கை முழுசும் பயன்படும், உங்களுக்கும் பயன்படும், மற்றவங்களுக்கும் பயன்படும். சார், வாட் இஸ் மைண்ட் அண்ட் மேட்டர்ஸ், வெதர் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டபிள் ஆர் போத் ஆர் ரிலேட்டட்? மைண்ட்னா என்ன, மேட்டர்னா என்ன? அதாவது இப்போ மைண்டுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய, இப்போ நம்ம மனோங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியுது, நம்முடைய மனசினுடைய இயக்கங்கிறது ஏற்கனவே தெரியுது. இப்போ மேட்டருங்கிறது மெட்டீரியலாக நம்ம பார்க்கக்கூடாது, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்புகளெல்லாம் வந்து மேட்டர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சில கான்செப்டில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்டுங்கிறதே கூட அது ஒரு மேட்டர்னு கூட அப்படி சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டெல்லாம் கூட இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வந்து மைண்டுங்கிறது வச்சு தான் நம்ம எல்லாமே வாழ்கிறோம். அதனால் மனசுங்கிறது மட்டும் நம்ம மன உலகம்னுட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு எமோஷன்ஸ் வருது, சிந்தனை வருது, இதெல்லாமே நம்ம மைண்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். இதெல்லாம் நம்ம மேட்டர்னிட்டு எடுக்க வேண்டாம். நம்ம மேட்டர்னிட்டு எடுக்கக்கூடியது ஒன்றுன்னு சொன்னால் மெட்டீரியல் வேர்ல்டுன்னு நம்ம சொல்லி எடுக்கிறோம். இந்த புற உலகங்கள்லாம் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். நாம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம மனசுனிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் இது இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்றுமே வந்து இந்த பேர் கொடுக்கறதுங்கிறதே அந்த பேர் மூலமாக எதையாவது விளக்குறதுக்காக தான் அந்த பேர் கொடுக்குறாங்க. இப்போ மைண்டு மேட்டர்னு சொல்லி கொடுக்கறது வந்து அவங்க பல டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து தாட்டை கூட ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கூட அது கூட எனர்ஜி கிடையாது, எனர்ஜி வேறு மேட்டர் வேறுன்னுட்டு பிரிக்கும் பொழுது இந்த தாட்டு கூட ஒரு கைண்ட் ஆஃப் மேட்டர்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் நிறைய விதமான கிளாஸிஃபிகேஷன் வருது. நம்ம சும்மா வெறும் கிளாஸிஃபை பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லை. அது வந்து வேறு சில ஆராய்ச்சியாளர்களுக்காக உள்ளது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம மனசை வச்சு நம்ம செயல்படுறோம், எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். இந்த மனசு எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், நமக்கு நிறையக்கூடிய எமோஷன்ஸு, அறிவு, சிந்தனை, இந்த இது நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டுன்னு நம்ம வச்சுக்கிடலாம்.
இது வந்து அதை வந்து அதை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா வேலைகளையும் பண்ணுறோம். நம்ம மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம உறவுகளோடையோ அல்லது சமுதாயத்தோடையோ அல்லது நம்ம அலுவலோடையோ எல்லாத்தையும் நம்ம வந்து மனதை பயன்படுத்தி தான் எல்லா வேலைகளையும் பண்ணுறோம். அந்த மனசுன்னிட்டு ஒன்று இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்டுறணுங்கிறது தான். அதில் நம்ம வந்து கட்டுப்பாடுகள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த யோகா ப்ராசஸ் எல்லாமே அந்த மனசை வந்து வடிவமைச்சு ஒழுங்குபடுத்தி நல்ல அனுபவத்தோடு இருக்கணும், மோசமான அனுபவமே ஏற்படாது அப்படி நம்மளை பார்க்கணும்னு சொல்லி இந்த மனதை டீல் பண்ணுறதுக்குன்னிட்டே ஒரு ப்ராசஸ் அதுதான் யோகா ப்ராசஸ்னு சொல்கிறோம். அது வந்து கூட என்ன சொன்னால் இப்போ அதை நம்ம தப்புன்னு சொல்லலை, பிகினர்ஸு வச்சுக்கல, நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்காக அதை வச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறோம். பிற அதுக்கப்புறம் அது கூட வேண்டியதில்லை, நீங்கள் அதையும் கூட விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் புறச்செயல்கள்ங்கும்போது நம்முடைய புற உலகங்கிறது நம்ம வாழக்கூடிய சமுதாயம், வாழக்கூடிய உலகம், வாழக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய எல்லாமே, இதுகளை வந்து நம்ம விடணும்னு அவசியமே இல்லை. இதோட நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்ட தான் செய்யணும். அவங்க அதுவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம தர்மம்னு சொல்கிறோம், அறம்னு சொல்கிறோம், நல்ல ஆகாமிய கர்மான்னு நம்ம சொல்கிறோம். அதுகளை அந்த அறப்படி நம்ம செயல்படுத்தி அதெல்லாம் இது பண்ணணும். அந்த புறத்தில் நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கு சில நம்ம எத்தனையோ ஃபிலாசபி இருக்குது, அந்த ஃபிலாசபியை பயன்படுத்தி புற வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். So the matter considered as physical state and external works. Amma. That should be taken in. Okay. Thank you, sir. புறத்தில் சரியாக செயல்பட்டால் யோகா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க ஐயா. ஆனால் அந்த யோகான்றதில் வந்து உடல் பயிற்சி இதெல்லாம் செஞ்சு தானே உடம்பை ஃபஸ்ட்டு நம்மளோட தர்மமே வந்து நம்ம உடலை வந்து நல்லா வச்சுக்கணும்னா, அப்போ அந்த யோக பயிற்சிகள்லாம் நாங்கள் முதல்ல உடலுக்கு தேவையான யோக பயிற்சிகள் அதுதானே அடிப்படை, ஆகாமிய கர்மத்தில் முதல் படியே அதானே? அது பண்ணுங்க, அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்குமே அந்த யோகாவை பயன்படுத்தலாம். அதுதான் முதல் நம்மளோட இது சொல்கிறீங்க, அறம் சொல்கிறீங்க. அப்போ உடலுக்கு உண்டான மரியாதை, அது உடலுக்கு உண்டான முதல் இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு வந்து யோக முறையில தான் நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ணுங்க பண்ணுங்க, அது சரிதானே? சரிதான் சரி. இன்னொன்னு ஐயா, அடுத்தது வந்து பாசிட்டிவ் திங்கிங். இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது இந்த சஞ்சித கர்மாவையும் பிராப்த கர்மாவையும் ஜெயிக்க முடியுமா? அதாவது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாங்கிறதெல்லாம் அது ஒரு கரையில் இருக்குது, அது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து பிறவி எடுத்தா தான் அது வந்து உங்களுடைய இந்த கர்மாவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பிறவியே எடுக்கலைன்னா ஒரு கர்மாவும் ஒன்றும் பண்ணாது, எதுவுமே ஒன்றும் பண்ணாது, வந்து எந்த எதுவுமே உங்களுக்கும் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கோர்ட்டில் கேஸுகள்லாம் நிறையா ஒருத்தர் மேலே வந்து ஏகப்பட்ட கேஸுகள்லாம் இருக்கும், ஒரு 10 கேஸு 15 கேஸுக்கு வந்துக்கிட்டு இருப்பான், திடீர்னு ஏதோ ஒரு ஆக்ஷனில் இறந்து போயிடுவான். இப்போ அந்த கேஸெல்லாம் என்ன பண்ணுறது? அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எவ்வளோ கர்மாவாக இருந்தாலும் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான் அந்த கர்மா வந்து உங்களோட சேரும். பிறப்பே எடுக்கலைன்னா கர்மாவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிறவிங்கிறது நீங்கள் விரும்பினா தான் பிறவி, கட்டாயப்படுத்தி யாருமே உங்களை பிறக்க சொல்கிறதில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், இப்போ கூட நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் பிறப்பே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ன மாதிரி ஒரு கற்பனை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அங்கே இப்போ நம்ம மரணத்துக்கு அப்புறம் போன பிறகு என்ன சொன்னால், பிறவி ரொம்ப அவசியமாக நமக்கு தெரியும். பிறவி வேணும் வேணும்னு சொல்லி நம்ம, நீங்கள் சில இதுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சோல் அட்டாச்மெண்ட்டெல்லாம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி சொல்லவங்க, அதெல்லாம் காரணம்னு சொன்னால் இந்த பிறப்பு மேலே ஆசைப்பட்டு தான் இன்னொரு ஒரு சூட்சும சரீரம் வந்து இன்னொரு பாடிக்குள்ளே நுழையிற காரணமே அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்களுக்கு வேண்டிய ஒரு அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்காதனால இன்னொரு பாடிக்குள்ளே பிரவேசம் பண்ணுற அளவுக்கு கூட அவங்க இது பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வந்துன்னா அங்கே வந்துன்னா பிறப்புக்கு ரொம்ப அவசியம் அவங்களுக்கு தேவைப்படுது. அங்கே பிறப்பு வந்து எல்லாருமே வேணும்னு டிமாண்ட் பண்ணுற ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய இதில் வரும்பொழுது அப்போ பிறப்புக்கு வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிறப்புன்னு சொல்லி எடுத்தால் மட்டும்தான் கர்மா வந்து சேரும். ஆனால் எல்லாருக்குமே வந்து பிறக்கும் பொழுது வந்து உங்களுக்கு இந்த பிறவியில் உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள்லாம் ஏற்படுங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பிறப்பை கொடுங்கன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அமைக்கிற மட்டும் இல்லை, நம்ம பிறவி வேணும்னு சொல்லும் பொழுது ஒரு நீ ஒரு ஒரு ஜென்மத்துக்கு நீ நாயாக தான் பிறக்கணுன்னாலுமே கூட முதல்ல பார்த்தா மலைப்பாக தெரிதும். இப்போ நான் அங்கே இருக்கிற நிலையில் பார்க்கும்பொழுது பரவாயில்ல, நாயாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு பிறப்பை கொடுங்கன்ட்டு வந்துடும். அப்போ காரணம் என்னென்னு சொன்னால், அங்கே போகிறனோட நிலைமையே வேறு, இப்போ நமக்கு இருக்கிற நிலைமை வேறு. நம்ம பிறப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம், அங்கே போனால் நாயாக இருந்தாலும் கூட பிறப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ அங்கே வந்து சில கர்மாப்படி அந்த பிறப்புகள் அமையும்.
நீங்கள் பிறக்கிறதுக்கே வேண்டியதில்லைன்னுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கர்மாவை உங்களை வந்து கட்டாயப்படுத்தி யாரும் பிறக்க சொல்கிறதில்ல. இல்லை நீ நிறைய கர்மா பண்ணியிருக்கா, இதெல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் யாரும் அது வந்து கர்மா முடிய போகிறதில்லை, பிறவி முடிய போகிறதில்லை. அது அதனால் யாரும் அப்படி கிடையாது. கர்மாங்கிறது நீங்கள் பிறந்தால் கர்மா வந்து சேரும், பிறப்பை சூஸ் பண்ணலைன்னா கர்மா நம்மளை வந்து சேரவே சேராது. அதனால் கர்மா நிறைய கர்மா இருக்குன்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா, நான் என்ன கேட்குறேன், பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறோம்ல, அந்த பாசிட்டிவ் திங்கிங் ஒரு ஆயுதமாக கையில் வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். எது பாசிட்டிவ் திங்கிங்? பாசிட்டிவ் திங்கிங், ஆ பாசிட்டிவ் திங்கிங் வந்து எப்பயுமே நம்ம வச்சுட்டே இருந்தால் இந்த சஞ்சித கர்மாவையும் பிராப்த கர்மாலேருந்தும் நம்ம ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாம்ல. பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருக்கும்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறாங்க, எப்பயுமே அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தா இந்த இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக தடுக்கவும் செய்யும். சஞ்சித கர்மாவும் வராது. இங்கே நம்ம வர்றது வந்து பிராரப்தம் மட்டும்தான் வரும். பிராரப்தத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது நீங்கள் நல்ல முறையில் பாசிட்டிவ் திங்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு பிடிமானம். ஆமாம், அதுக்காக வந்து என்ன சொன்னால் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களை சிலவங்க பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் சொல்லி அதே டார்ச்சர் பண்ணி இவங்களே சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களை நடக்கக்கூடியதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டுறீங்க. உங்களுக்கு என்ன நல்லா நிகழுதோ நிகழ்கிறது எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே பாசிட்டிவ் திங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆகாமிய கர்மாவுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால் நடக்கிறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களால் செய்ய முடிஞ்சால் நல்லது பண்ணணுங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வர்றது தான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போது நம்ம வந்து இங்கே ஜனிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட பிறப்பை வந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு தான் வரோம்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எல்லாம் தெரிஞ்சு தானே இங்கே வரோம். அப்படியே இங்கே வந்து துன்பம், ஏன்னா இப்போ அறியாமை வந்து இங்கே பூலோகத்துக்கு வந்தது உடனே அதை மறந்துடுறோம். ஆமாம், தெரிஞ்சு தான் வரோம். பூலோகத்துக்கு வந்து அதை மறந்ததுனால தான் நம்ம தானே கேட்டு வாங்கணும், அதை நம்ம தான் அனுபவிச்சுக்கணுங்கிற நம்ம எங்களுக்கு அந்த உணர்தலே இல்லை, அந்த புரிதலே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் கடந்து வந்த உங்களால் அதை வந்து சொல்ல முடியுது. நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்க, அதை நாங்கள் வந்து அதுக்குள்ளே தான் உழண்டுட்டுருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது மைனஸ் பாயிண்டாக இருக்குது மனித பிறப்புக்கு. நாங்கள் தான் இந்த பிறப்பை கேட்டு வாங்கணும், நாங்கள் தான் இந்த குடும்ப உறுப்பினர்கள், இந்த சூழ்நிலை எல்லாமே நாங்கள் தான் கேட்டு வாங்கணும். ஆனால் ஏன் அதை இங்கே பூலோகத்தில் வந்து அந்த வாழ்க்கையை வாழும்போது பாருங்கள் அது மறந்து போச்சு. இது மட்டும் தான் நினப்புக்கு இருக்குது. இப்போ உங்களை மாதிரி ஒரு பெரிய ஞானியை சொன்னால் தான் ஓ இப்படி இருக்குமா இன்னுமே, நாங்கள் ஓரளவுக்கு எங்களை நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம், சப்ரஸ் பண்ணிக்கலாம். இதை தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஒரு பெரிய ஒரு தொடர்பே இல்லாமல் துண்டிச்சு போயிடுது பார்த்தீங்களா. அந்த பல முதற் பிறப்புக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நாங்கள் தான் கேட்டோம். இதை தெரிஞ்சோடனே எங்களுக்கு நிறைய ஒரு அப்பா நம்ம தான் கேட்டு வாங்கணும், அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம், அப்போ நம்ம இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அனுபவிச்சுக்கலான்னு சொல்லும் போதே ஒரு மனசுக்கு ஒரு பெரிய விடுதலையாக இருக்குது. அது தெரியாதவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் இந்த துண்டிப்பு இல்லை? இப்போ இதே உண்டு இயற்கையை வந்து எல்லாருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ நானுமே வந்து ஒரு அனுமானத்தில் சொல்கிறதான், நம்ம நேரடியாக போய் பார்த்துலாம்னு சொல்லலாம். நானே அனுமானத்தில் தான் சொல்கிறேன். நாம் சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் பெங்களூருக்கு போகணும், நீங்கள் எட்டி பார்த்தானா பெங்களூர் தெரியவா செய்யும் உங்களுக்கு. நீங்கள் பாதையை பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் தெரியும், ஒரு 50 மீட்டர் அல்லது 100 மீட்டர் தான் தெரியும். இந்த 100 மீட்டரை பார்த்து நீங்கள் அப்படியே போயிட்டுருங்கன்னு சொன்னால் கடைசியில் பெங்களூர் போய் சேர்ந்துடலாம். இப்போ அதே மாதிரி சொன்னால் இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தெரியும், அது தெரிகிற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அதை மட்டும்தான் நமக்கு, அதை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டியதை ஒழுங்காக பண்ணால் போதும். நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு எட்டக்கூடிய பகுதியில் நீங்கள் ஒழுங்காக நடக்கிற மதம் முறைப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடலாம், பிரச்சனை இல்லாமல் போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி என்னென்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தேவையானது கொடுக்கப்பட்டிருக்கு, வெளிப்படையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும்.
இந்த மாதிரி நான் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நான் நல்லா நடப்பேன் நீட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இயற்கையினுடைய படைப்பு அப்படி தானே, நமக்கு வந்து முற்பிறவியில் நமக்கு தெரியலை, இப்போ நமக்கு தெருது, இப்போ உள்ளது மட்டும்தான் தெரியுது, அதுவும் தெரிஞ்சது மட்டும் நமக்கு போதும். அது வந்து இயற்கையை நம்மளுக்கு மறைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா பழசுலாம் இந்த தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்காது. அதனால் நம்ம வந்து பழசை மறக்கிறது தான் இயற்கையினுடைய படைப்பு அப்படி தான், பழசெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறது தான் படைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு தெரி எதுக்கு நமக்கு உட நம்ம வெளிப்படையாக தெரியுதோ அதுவும் கூட இயற்கையினுடைய திட்டம் தான். அதனால் அந்த திட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்களா, இந்த அமைப்பையே கூட பாசிட்டிவாக ஏற்றுக்கிடுங்க. ஆமாம், எல்லாமே நீங்கள் வந்து அகத்தை வச்சு தான் எல்லாமே செய்கிறீங்க. அகத்தை வச்சு அகத்துக்குள்ளே ஏதாவது பண்ணணுமா, அகத்தை வச்சு புறத்தில் ஏதாவது பண்ணணுமாங்கிற மட்டும்தான் கேள்வி. நீங்கள் அகத்தை வச்சு புறத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள், அங்கே பண்ணும் பொழுது ஒரு தர்ம நியாயம் இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அகத்தை வச்சு அகத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க. அகத்தை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம், அகம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, மனசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மனசை வச்சு தான் பண்ணுறோம், மனசை வச்சு மனசையே சரி பண்ணி மனசையே ஒரு நல்ல நிலையில் வைக்கணும்னுட்டு மனசை நீங்கள் முயற்சி பண்ணாதுங்க. செயல்களில் என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். மனசை தான், மனசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மனசை பயன்படுத்தி மனசை வெளியே பயன்படுத்துங்க, மனசை உள்ளே திருப்பாதுங்க. இல்லை, நீங்கள் அகத்தில் வந்து டச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ரியாக்ஷன் வரும். ஒவ்வொன்று டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு வேண்டியதை பார்க்குறீங்க, ஒரு மகிழ்ச்சி வருது, வேண்டாத பார்க்குறீங்க, ஒரு நெருடல் வருது. இதெல்லாம் மனசில் ஏற்படக்கூடிய நேச்சுரலான இயற்கையான ஒரு விளைவு. இதை நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே நேரத்தில் இதை பயன்படுத்தி நீங்கள் இப்போ உதாரணமாக உங்களுடைய பொருளை வந்து ஒருத்தன் திருடிக்கிட்டு போகிறான், அதை பார்க்குறம்போது உங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுது. அப்போ இந்த நெருடலை பயன்படுத்தி நீங்கள் அந்த பொருளை அவன்கிட்ட வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அப்போ இந்த மனசனுடைய நெருடலை பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். மனசு வந்து எந்த நெருடலுமே இல்லாமல் அமைதியாக இருக்கணும். எவன் நம்ம பொருளை திருடிட்டு போனாலும் போயிட்டு போட்டோம், நம்ம அமைதியாக மன அமைதியோட மனச்சலனம் இல்லாமல் நிம்மதியாக சாந்தமாக இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். மனசு வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி வருது, அந்த ரியாக்ஷனை பயன்படுத்தி செயலுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. அந்த செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்கள். மனசை நிர்வாகம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஒரு டார்கெட்டே வேண்டாம். அது ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் யோகா தியானம்னுட்டு அப்படி பழகிட்டோம். அது ஒரு ஒரு ப்ரிலிமினரி ஒரு ஒரு பிகினர்ஸுக்குள்ள ஸ்டெப், அது அந்த ஸ்டெப்பு தப்பு கிடையாது. அதை நம்ம கடந்து வந்த பிறகு அந்த ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை. அதனால் நம்மளை அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செயலை அரேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்முடைய மன உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம், மன நம்முடைய அறிவை பயன்படுத்திக்கலாம், மன எமோஷனை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தி செய்ய வேண்டியதை செயல்படுத்தலாம். கதைகள் சொல்லியிருப்பாங்க, அதில் ஒரு கதை. இந்த தர்மர் வந்து எல்லாம் இந்த மகாபாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு அஸ்வமேத யாகம்னு சொல்லி ஒன்று நடத்தி இது பண்ணுறாங்க. நிறையா தான தர்மங்கள்லாம் தர்மர் பண்ணுறாரு. பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு ஒரு மனசில் ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுது. நம்ம அளவுக்கு இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி தானம் பண்ணதில்லை, சிறப்பாக நம்ம பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, நம்ம பண்ணுற அளவுக்கு வேறு யாராவது இப்படி யாராவது பண்ணியிருக்கிறாங்களா, உனக்கு தெரியுமா யாராவது நீ கேள்வி கேட்குறாரு. அப்படி எனக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு அப்படி தெரியல, சரி இருந்தாலும் வேறு எங்கேயாவது யாராவது பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் இட்டு போகும்போது அந்த பாதாள லோகங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு இடத்துல போகிறாங்க. போய் அங்கே போனான்னு சொன்னால் மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு தர்மர் வந்திருக்கிறாரு சொல்லி அந்த வாயில் அந்த அரச அந்த அரண்மனை வாயில் காப்பான்ட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்போ அந்த சக்கரவர்த்திகிட்ட போய் அவன் சொல்கிறான், இப்படி தர்மர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாரு, உள்ள கூப்பிட்டு வரோமான்னு கேட்குறாங்க.
உடனே அவர் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த நிறையா பேருக்கு தான தர்மம் பண்ணான ஒரு சண்டாளன், அந்த சண்டாளனை நான் பார்க்குறதுக்கு தயாராகவே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறான். அப்போ எனக்கு ஒரே ஷாக் என்னன்னா, தான தர்மம் பண்ணுறது இவ்வளோ தப்பா? அப்போ நம்ம அதை தானே ரொம்ப உயர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், தான தர்மம் பண்ணுறதுன்னா சண்டாளன்னு சொல்லிட்டார. சரி பரவாயில்ல, நம்ம வேண்டாம் பார்க்க வேண்டாம் போவோம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. போகும்போது ஒரு இப்போ ஒரு அவங்க போகிற இடத்துல ஒரு தாகம் ஏற்படுது. அப்போ ஒரு வீட்டில் தண்ணி கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஒரு தங்க செம்பில் தண்ணியை கொடுக்குறாங்க. உடனே இவங்க வந்து ஒரு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ அந்த தண்ணி கொடுத்த பெண்ணு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் அதெல்லாம் யாருக்கும் கொடுத்துட்டோம், திருப்பிலாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி இதை எடுத்து அப்படி தூக்கி தூக்கி திரும்ப போட்டுறாங்க. இப்போ நீங்கள் அவர் அந்த கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாமே, நீங்கள் இப்படி வேஸ்ட்டாக போகுதேங்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்படி தர்மம் நீ ஒரு சண்டாளன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அப்படி தான தர்மம்லாம் பண்ணிட்டு அலையிறான். இப்போ இங்கே வந்து யாருக்குமே எதுவுமே தேவைப்படலை, எல்லாருமே நல்லா இருக்கிறோம், இந்த தான தர்மம் எல்லாம் தேவையே படலைங்கிற மாதிரி அது சொல்லுது. அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு இது ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தான தர்மங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தாங்கிறது தெரியுது. அதாவது சொன்னால் எல்லாருமே நல்லா வாழ்ந்தோம்னு சொன்னால் தானம் பண்ண வேண்டிய என்ன இருக்குது, தர்மம் பண்ண வேண்டிய என்ன இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்படியே அவரோட கொடுக்க வேண்டிய வந்தாலுமே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறது வந்து தானமாக கொடுக்குறேன்னு சொல்லியே கொடுக்குறீங்க, அது உங்கள் கடமை, உங்களுடைய டியூட்டி, அதெல்லாம் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்கிறீங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஷேரிங் தான் முக்கியமான ஒழிய, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறத ஷேரிங்கிற ஆஸ்பெக்டில் கூட எடுத்துக்கலாம். இப்படி தான தர்மம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அது ஒரு சிறப்பு தான். அது எதுக்குன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு இல்லாத அது ஒரு சூழ்நிலையில் தான தர்மம் சிறப்பானது. ஆனால் இன்னொரு சூழ்நிலையில் என்ன சொன்னால், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டியதான் முக்கியம் இல்லையே, தான தர்மங்கள்லாம் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான்ங்கிறத சொல்கிறதுக்கு வந்து இப்போ இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இப்படி ஒரு கதையெல்லாம் இருக்குது. சரி, நம்ம எல்லோரும் மாலையில்